ஓம் சாந்தி. 16/1/2016. இனிமையான குழந்தைகளே, ஒருபொழுதும் எல்லாமே எனக்கு தெரியுங்கிற அகங்காரத்தில் வராதிங்க. இந்த ரதத்துக்கும் முழு மதிப்பு வைங்க. பாபாவுடைய ரதம் யாரு? பிரம்மபாபா. பிரம்மபாபா உடல்ல தானே வர்றாரு. ஸோ அவருக்கும் நீங்கள் மரியாதை கொடுக்கணும்னா, சிவனே ஒருத்தர் உடலில் வர்றாருன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? ஸோ சிவனை தான் நான் மதிப்பேன், இவரை நான் எதுக்கு மதிப்பேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ரதத்துக்கு கூட நீங்கள் மரியாதை கொடுக்கணும். எனக்கு எல்லாம் தெரியுன்ற அகங்காரமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. பாபா எவ்வளோ சொல்லிட்டு இருக்கிறாரு இல்லையா, தினமும் தானே சொல்லிட்டு இருக்காரு, அதை எதுக்கு நான் கேட்கணும் அப்படி வந்துடக்கூடாது அப்படின்னு தலைப்பு கேள்வி. குழந்தைகளாகிய உங்களில் பத்மாபதம் பாக்கியசாலி யார், அதாவது பல கோடி மடங்கு பத்மாபதம்னா பல கோடி மடங்கு பாக்கியசாலி யார் மற்றும் துர்பாக்கியசாலி யார் அப்படின்றதுக்கு இப்போ பாபா பதில் சொல்ல போகிறார். அப்போ நாமளே புரிஞ்சுக்கலாம், நம்ம பாக்கியசாலி லிஸ்ட்டில் வருமா துர்பாக்கியசாலி லிஸ்ட்டில் வருமான்ட்டு. பதில், யாருடைய நடத்தை தேவதைகள் மாதிரி இருக்குதோ. தேவதைகள் எப்படி இருப்பாங்க? அமைதி, அன்பு, அப்படி ஒரு நல்ல குணங்கள் இருக்கும். யார் எல்லோருக்கும் சுகத்தை மட்டுமே கொடுக்குறாங்களோ அவங்க தான் பத்மாபதம் பாக்கியசாலிகள். மற்றும் யார் இந்த மாதிரி விஷயம் செய்கிறதுல தோத்துடுறாங்களோ அப்படின்னு என்ன அர்த்தம், சுகத்துக்கு பதிலாக துக்கத்தை கொடுக்குறவங்க அவங்கெல்லாம் துர்பாக்கியசாலிகள்னு சொல்லப்படுது. சிலர் மகா துர்பாக்கியசாலிகளாக ஆகிடுறாங்க. ஏன்னா அவங்க எல்லோருக்கும் எப்பவுமே துக்கம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. சுகம் கொடுக்கறதுனா என்னன்னே அவங்களுக்கு தெரியல. வாயை திறந்தாலே அப்படியே காதை மூடிக்கிற மாதிரி இருக்குதும். அந்த மாதிரி துக்கம் கொடுக்குறவங்களா இருக்கிறாங்க. குழந்தைங்களே, உங்களை நல்ல விதத்தில் பாதுகாத்துக்கோங்க. துக்கம் கொடுக்குற அந்த மாயா கிட்டேருந்து உங்களை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. எல்லோருக்கும் சுகத்தை மட்டும் கொடுங்க, லக்ஷ்மி நாராயணன் ஆகிறதுக்கு தகுதியானவர்களாக ஆகுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நாம் பத்மாபதம் பாக்கியசாலியா துர்பாக்கியசாலியா? பாக்கியசாலி இல்லையா? சரி, ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்ம உணர்வோடு உட்காருங்கன்னு அர்த்தம் இல்லையா? ஆன்மீக குழந்தைங்கன்னா ஆத்மா. ஸோ ஆத்மான்ற குழந்தைங்களுக்கு ஆத்மாவின் தந்தை புரிய வைக்கிறாரு. நீங்கள் இந்த பாடசாலையில் உட்காந்து ஸோ இந்த பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அடிக்கடி கையை தூக்குங்க. சரி, ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறாரு. நீங்கள் இங்கே எங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க? ஸ்கூலில் உட்காந்துட்டு இருக்கீங்க. இந்த ஸ்கூலில் என்ன கிடைக்குது, என்னவா ஆகிறோம்? தேவதை ஆக்கிற ஸ்கூலில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அதன் மூலமாக உயர்ந்த பதவியை அடையிறீங்க. நாம் மிகவும் உயர்ந்ததிலும் உயர்ந்த சொர்க்க பதவியை அடையிறோம் அப்படின்னு மனதில் புரிஞ்சுக்கிட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு மிகுந்த குஷி இருக்கணும். ஏன்னா தேவதையாக்கிற ஒரு ஸ்கூலில் உட்காந்துட்டு இருக்கணும் இல்லையா? ஒருவேளை எல்லோருக்கும் இந்த நம்பிக்கை இருந்தால் கூட எல்லோரும் ஒரே மாதிரியே இருக்கிறாங்களா? கிடையாது இல்லையா? எல்லோருமே அப்படியே தெய்வீக நடத்தை இருக்கிறாங்களான்னா கிடையாது. ஏன்னா இருக்க முடியாது. ஏன்னா 33 கோடி வரிசை கிரமம் வரும். முதல் நம்பர்லேருந்து கடைசி நம்பர் வரை இருக்கிறாங்க. ஸோ 33 கோடியில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க, லாஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்படின்ட்டு பாபா சொல்கிறது. ஒரு சிலர் தோத்தும் போயிடுறாங்க, அந்த 33 கோடி லிஸ்ட்லே வர்றதில்லை, அப்படியும் போயிடுறாங்க. அப்போ சிலர் தேர்ச்சி அடைஞ்சிடுறாங்க தேவதை ஆகிறதுக்கு. அதனால் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய மனசுக்குள்ளே கேட்கணும், பாபா என்னை இந்த அளவுக்கு உயர்ந்தவர்களாக மாத்துறாரு, ஆனால் நான் எந்த அளவுக்கு தகுதியானவராக ஆக்குறேன்? இதே ஞானத்தை கேட்டு தானே ஸ்ரீகிருஷ்ணர் பிறக்கிறார். அப்போ இதே ஞானத்தை கேட்டு கடைசி ரேங்க்லையும் எடுக்கிறாங்க. அப்போ நான் எதில் இருக்கிறேன் அப்படின்னு உங்களை நீங்களே செக் பண்ணிக்கணும். இன்னாரை விட நான் சிறந்தவனாக இருக்கிறனா அல்லது குறைவாக இருக்கிறனா, இதில் மட்டும்தான் நீங்கள் செக் பண்ணணும். மற்றவங்க கூட கம்பேர் பண்ணுறது, இவங்கள விட நான் உயர்வாக இருக்கிறனா அல்லது தாழ்வாக இருக்கிறனா அப்படின்னு செக் பண்ணணும். இது படிப்பு இல்லையா? யாராவது சில பாடங்களில் பலவீனமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கீழே இறங்குறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? குணம் தெரிஞ்சிடும்.
இல்லையா, அவங்க கேட்குறாங்களா பாபா, கேட்குறோம் டெய்லி முரளி கேட்குறோம், ஆனால் அந்த முரளி உள்ளே போய் வேலை செய்யுதா அப்படின்னு எப்போ தெரியும்? கோபத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை வரும்போது தெரிஞ்சிடும் இல்லையா. பாபா சொல்கிற மானிட்டராக இருந்தாலும் ஏதாவது ஒரு பாடத்தில் குறைவாக இருந்தால் கீழே சென்று விடுவார். ஒரு சிலர் தான் ஸ்காலர்ஷிப் பெறுகிறார்கள். இது கூட பள்ளியாகும், நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இதில் முதல் விஷயமே என்னது அப்படின்னா தூய்மை தான். தூய்மை ஆகிறதுக்கு தான் வந்திருக்கணும் இல்லையா. ஆத்ம தூய்மை இல்லாமல் அழுக்கானதுனால தான் இந்த அசுர குணங்கள் இருக்கு. தூய்மை ஆகிறதுக்காக தானே அப்பாவை கூப்பிட்டீங்க. ஒருவேளை குற்றப்பார்வை வேலை செய்து கொண்டிருந்தால் உங்களுக்கே தெரியும், பாபா நான் இந்த பாடத்தில் குறைவாக இருக்கிறேன்னு பாபாவுக்கு கடிதம் கூட எழுதுறாங்க இல்லையா. விகாரம் தவறாக, ஆண் பெண்ணை தவறாக பார்க்குறது, பெண் ஆணை தவறாக பார்க்குறது, அந்த மாதிரி இருந்தால் மற்றவங்களுக்கு தெரியாட்டினாலும் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ நீங்கள் உணர்வீங்க, பாபா நான் இந்த இதில் மட்டும் எனக்கு பலகீனமாக இருக்கிறேன்ட்டு லெட்டர் எழுதுறாங்க, நான் இந்த பாடத்தில் மிக மிக குறைவாக இருக்கிறேன் என்பது கண்டிப்பாக மாணவர்களுடைய புத்தியில் இருக்கும். நாம் தேர்வில் தோத்துடுவோம் அப்படின்னு சிலர் புரிஞ்சிக்கிறாங்க. இதில் முதல் பாடமே தூய்மை தான், அதில் பாஸ் ஆகிட்டிங்கனாலே மற்றதில் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். பாபா நான் தோத்துட்டேன் தூய்மையாக இருக்கிறதுல அப்படின்னு நிறைய பேர் எழுதுறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறது? இப்போது நான் முன்னேற முடியாது என்று அவங்களுடைய மனசே புரிஞ்சிக்கும். ஸோ பாபா சொல்ல தேவையில்லை, குழந்தை நீ தோத்துட்டேன்னா தேவதை பதவி கிடைக்காதுன்னு அவர் சொல்ல தேவையில்லை, அவங்களுக்கே தெரியும் இல்லையா. அவங்க மனசே புரிஞ்சுக்கும். நீங்கள் தூய்மையான உலகத்தை ஸ்தாபனம் செய்கிறீங்க இல்லையா, உங்களுடைய குறிக்கோள் இந்த மாதிரி லக்ஷ்மி நாராயணன் ஆகிறது தான். பாபா சொல்கிறார் குழந்தைங்களே உங்களுடைய புத்தியில் என்னுடைய நினைவு மட்டும்தான் இருக்கணும், அப்போ தான் நீங்கள் தூய்மையாவீங்க. தூய்மை ஆனால் தான் லக்ஷ்மி நாராயணனாக ஆக முடியலைன்னா கூட அவங்க வம்சத்துலேயாவது போக முடியும் இல்லையா. லக்ஷ்மி நாராயணன் வம்சம் தான் முதல் 1250 வருடம். அப்போ என்ன பண்ணணும்? தூய்மையாகணும். தூய்மையாகணும்னா பாபாவை மட்டும்தான் நினைக்கணும், வேறு எதை நினச்சாலும் வீண் விஷயங்கள் தான் வரும். இவர் உயர்ந்த பதவி அடைய முடியுமா இல்லையா அப்படின்னு டீச்சருக்கு தெரியும். அவர் பரம ஆசிரியர். இந்த தாதா கூட பள்ளியில் படிச்சிருக்கிறார் இல்லையா. சில குழந்தைங்க ஆசிரியர் தண்டனை கொடுக்குற அளவுக்கு மோசமான காரியங்களை செய்கிறாங்க. முன்பெல்லாம் மிக அதிகமான தண்டனை கொடுத்தாங்க, இப்போ தண்டனை தர்றதை குறைச்சிக்கிட்டாங்க. எனவே மாணவர்கள் அதிகம் கெட்டு போகிறாங்க. ஏதோ பாபா இன்னைக்கு சொல்கிற மாதிரி இல்லை இந்த வாணி. ஒரு காலத்திலும் பயங்கரமாக அடிப்பாங்க தெரியுமா ஸ்கூலில் வாத்தியாருங்களா. இப்போ இந்த சட்டம்லாம் வந்து அடிக்கக்கூடாதுன்றதுனால சும்மா மிரட்டுறது ஸ்லைட்டாக இதோட இருக்குது. அப்போ பாபா சொல்கிறார் ஆனால் டீச்சருக்கு தெரியும் தானே யார் நல்லா படிக்கிறாங்க இல்லையான்றது. அப்போ இவர் என்ன மாதிரி டீச்சர்? சிவபாபா இல்லையா, இவருக்கும் தெரியும். தற்காலத்தில் மாணவர்கள் எவ்வளவோ கலாட்டா செய்கிறாங்க, மாணவர்களை இளரத்தம்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள். பஸ்ஸுக்கு தீ வச்சு கொளுத்துறாங்க, அவங்களுடைய இளமை வேகத்தை காட்டுறாங்க. ஏன்னா இந்த உலகமே அசுர உலகம். இங்கே பார்த்தீங்கன்னா அடிக்கிறது சத்தம் போடுறது இதுதான் பெரிய விஷயம், இதுதான் ஒரு ஹீரோயிசம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இளைஞர்கள் தான் அதிகம் கெட்டவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுடைய பார்வையும் குற்றமுடையதாக இருக்குது. பார்க்கறதுக்கு மிகவும் நல்லவர்களாக இருக்கிறாங்க, ஆனால் பாருங்கள் பார்க்கும்போது நல்லா இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய பார்வை தவறான பார்வை இருக்குது. அவங்களுடைய எண்ணம் ஆனால் பார்க்கறதுக்கு ஏதோ ரொம்ப நல்ல புள்ள மாதிரி இருக்கிறாங்க. எப்படி ஈஸ்வரனை அடிமுடி காண முடியாதவர்னு சொல்லப்படுதோ அதே மாதிரி இவங்களையும் எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்து யாராலையும் தெரிஞ்சிக்க முடியாதுன்ற இல்லையா. நல்ல பிள்ளை மாதிரி இருப்பாங்க, ஆனால் வீட்டில் போனால் அவங்களுடைய கேரக்டர் வேறு மாதிரி இருக்கும், வெளியில் போனால் வேறு மாதிரி இருக்கும். ஒரு சிலர் வீட்டில் நல்ல பிள்ளையாட்டம் இருப்பாங்க, வெளியில் ரவுடிசம் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வெளியிலலாம் நல்ல பிள்ளையாக இருப்பாங்க, வீட்டில் வந்தாங்கன்னா சுயரூபம் தெரியும். அதான் சிலர் அப்போ சிவபாபாவுடைய அடிமுடியை பார்க்க முடியாதுன்றீங்களே, அந்த மாதிரி தான் இவங்களுடைய அடிமுடியும் நம்மளால் அப்படின்னா என்ன அர்த்தம்? குணங்களை பார்த்தே புரிஞ்சிக்க முடியாது. இவங்களுடைய நடத்தை எப்படி இருக்குது, எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு புத்தியின் மூலமாக தெரிஞ்சது. சிலர் வாயிலிருந்தும் மலர்கள் உதிர்வதை போல பேசுகிறாங்க, சிலர் கற்கள் வருவதை போல பேசுகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மலர் என்ன பண்ணும்? வாசனையாக இருக்கும் இல்லையா. அப்போ மலர் ச என் மேலேயா மலரை போட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, கல்லை போட்டால் தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி அவங்களுடைய அன்பு நிறைந்த வார்த்தைகள்,
அந்த மாதிரி ஒரு சிலருடைய வார்த்தை இருக்குது. ஒரு சிலருடைய வார்த்தை எப்படி இருக்குதான், கலால் அடிக்கிற மாதிரி இருக்குதான், அவ்வளோ துக்கம் கொடுக்குற மாதிரி இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றாக இருக்கிறாங்க, ஞான கருத்துக்கள் கூட நல்லா எழுதுறாங்க, இருந்தாலும் கல்புத்தியுடையவர்களாக தான் இருக்கிறாங்க. இப்போ வாணி கிளாஸ் கரெக்டாக கேட்குறாங்க, பாயிண்ட்டு கேள்வி கேட்டால் கரெக்டாக பதிலாம் சொல்கிறாங்க, ஆனால் புத்தி மட்டும் இன்னும் மாறலை. பகத்தான வெளித்தோற்றம் மட்டும்தான் இருக்குது, வெளியில் சும்மா நல்ல பிள்ளை மாதிரி நடிக்கிறது தான் பண்ணுறாங்க. மாயை மிகவும் பலசாலியாக இருக்குது, அதனால தான் ஆச்சரியமாக கேட்குறாங்க. தங்களை சிவபாபாவின் குழந்தைங்கன்னு சொல்கிறாங்க, மற்றவங்களுக்கு ஞானத்தை கூட சொல்கிறாங்க, ஆனால் வெளியே போயிடுறாங்க, துரோகிகளாக ஆகிவிடுகிறார்கள் என்று பாடப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆச்சரியமாக கேட்குறாங்கன்னா என்ன அர்த்தம், அப்படி அப்படியே போதையாக கேட்குறது. அப்படியே ஃபஸ்ட் நாள் நடத்துகிறவங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும், அப்போ இவ்வளோ மயங்கி கேட்குறாங்க பாபாவுடைய ஞானத்தின்ட்டு. கேட்குறதோட நான் பாபாவோட குழந்த அப்படின்னு ரொம்ப அன்பாக சொல்கிறாங்க. மற்றவங்களுக்கும் பாபா இன்றைக்கி இதை சொன்னார் அதை சொன்னார்ன்னு சொல்கிறாங்க, பாபா விட்டு போயிடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், துரோகி ஆயிடுறாங்க இல்லையா. அப்போ பாபா சொல்கிறார், புத்திசாலிகள் துரோகிகளாக ஆகிறது கிடையாது, அர்த்தம் கிடையாது. நல்ல நல்ல புத்திசாலிகள் கூட துரோகிகளாக ஆகிடுறாங்க. அந்த சேனையில் கூட அப்படி நடக்குது, விமானத்தோடு அடுத்த நாட்டுக்கு சென்று விடுகிறார்கள், இங்கேயும் அப்படி நடக்குது. ஸ்தாபனைக்கு அதிக உழைப்பு தேவைப்படுது. இப்போ போர் சண்டை நடக்குது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும்னா, அந்த விமானப்படை இருக்கிறாங்களே அவங்களுக்கு அங்கேருந்து யாராவது ஒற்றர் மூலமாக அவங்க காசை வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, நீ எங்கள் நாட்டுக்கு வந்துடு, அந்த நாட்டு ஆயுதத்தெல்லாம் எடுத்து இந்த நாட்டுக்கு வந்தால் என்ன ஆகிடும் இல்லையா, துரோகிகள் ஆயிடுறாங்க. அதேமாதிரி இங்கே என்ன பண்ணிடுறாங்களா, இங்கே இருக்கிற ஞானத்தை ஃபுல்லாக கேட்டுக்கிட்டு போய் இந்த ஞானத்தையே நக்கல் பண்ணுறது. நம்ம அங்கே சிவன் வராறோம் அவர் தான் சொல்கிறாரோ, இவங்களாம் தேவதைங்களாம், இதோ இந்த வாண்டெல்லாம் தேவதையாம் அப்படின்லாம் நக்கல் பண்ணுறது. அப்போ அது என்ன, அது துரோகிகள் ஆயிடுறது இல்லையா. அப்போ பாபா சொல்கிறாரு, அதன் ஏன்னா சொர்க்கத்தை உருவாக்குறது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா, நரகமாக இருக்கிற இந்த பூமியை சொர்க்கமாக மாற்றுறது, அதுக்கு அதிக உழைப்பு தேவைப்படுது, குழந்தைங்களுக்கும் படிப்பில் உழைக்க வேண்டி இருக்குது, ஆசிரியருக்கு கூட கற்றுக் கொடுக்கறதுலையும் உழைப்பு தேவைப்படுது. நாம் மட்டும் கஷ்டப்பட்டு கற்றுக்கலை, பாபா நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறாருல அதுவுமே தினம் தினம் வந்து கொடுத்துட்டு இருக்கிறார், உழைப்பு தேவைப்படுது. குழந்தைங்களுக்கும் படிப்பில் உழைக்க வேண்டி இருக்குது, பள்ளியில் ஒருத்தர் படிக்கிறது இல்லை மற்றவங்களை தொந்தரவு செய்கிறாங்க அப்படின்னா, அந்த தொந்தரவு செய்கிறவங்களை பார்த்துக்கிறதுக்காக ஆள் நியமிக்கிறத பார்த்துருக்குறோம். இங்கே இவர் தந்தையாவார், பாபா எதையும் சொல்கிறது கிடையாது, பாபாவிடம் இந்த சட்டம் இல்லை, இங்கே முற்றிலும் அமைதியாக இருக்க வேண்டியுள்ளது. பாபா சுகத்தை வழங்கும் வல்லல்லாவார். பார்த்தீங்களா, ஸ்கூலில் ஒருத்தங்க வந்து தகராறு பண்ணிட்டுருக்குறாங்க இப்படி அப்படின்னு திரும்பி நிற்கிறாங்க அப்படின்னா, டீச்சர் வந்து இவங்களை பார்த்து அவங்கள பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது அவங்க கவனித்து உதைப்பாங்க இப்படிலாம் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே பாபா எதுவும் அதெல்லாம் சொல்லலை, ஞானம் தான் சொல்லியிருக்கார். ஆனால் நாமளே என்ன பண்ணுவோம், கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் அமைதியாக இருக்கணும், அழகாக உட்காந்துட்டு இருக்கணும் இதெல்லாம் சொல்லி, ஏன்னா இங்கே அமைதி தான் மெயின் இல்லையா. அமைதியாக இருந்து நீங்கள் அப்பயும் நீங்கள் கேட்குறீங்களா கேட்கலையான்றது உங்கள் அதிர்ஷ்டம் தான், அது நாம் ஒன்றும் பண்ண முடியாது, இது புரிஞ்சுதா இல்லையான்னுலாம் தெரியாது, ஆனால் அமைதியாக இருக்க வேண்டியதாக இருக்குது. பாபா சுகத்தை வழங்கும் வல்லல், அன்பு கடல், அதனால் குழந்தைகளுடைய நடத்தையும் அந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு நல்ல அப்பா அம்மா அவ்வளோ அன்பானவங்க, ஊருக்கெல்லாம் அவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க, உதவியெல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க பையனோ பொண்ணோ தருதலையாக இருந்துச்சுன்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, பாரு அவங்க பேரை கெடுக்கிறதுக்காக வந்து பிறந்திருக்குது பாருன்னுவாங்களே. அந்த மாதிரி நம்ம அப்பா எப்படி இருக்கிறாரு, யார் நம்ம அப்பா, சிவபாபா, அவர் எப்படி இருக்கார், அவர் கோபப்பட்டுன்னு இருக்கிறாரா, அன்பு கடல், அமைதி கடல், ஆனந்த கடலாக இருக்கிறாரு, எல்லோருக்கும் சுகத்தை வாரி வாரி வழங்குற வல்லல் அப்படின்னா, அவருடைய குழந்தைங்களுடைய நடத்தையும் அந்த மாதிரி தான் இருக்கணும் இல்லையா. தேவதைகளை மாதிரி நடத்தைகள் இருக்கணும். பாபா குழந்தைகளாகிய உங்களை எப்பவுமே பத்மாபதம் பாக்கியசாலிகள் தான் சொல்கிறார், கேட்டாலும் சரி வாழ்த்தனம் பண்ணாலும் சரி எல்லாருக்கும் சேர்த்து தான் பத்மாபதம் பாக்கியசாலின்றார். பத்மாபதம் பாக்கியசாலின்னா என்னது, பல கோடி மடங்கு பாக்கியசாலிகள் இல்லை நீ, ஆனால் அந்த வாத்தியார் சொல்லுவார் இல்லையா, அந்த வாத்தியார் சரியாக மார்க் எடுக்கலன்னு என்ன சொல்லுவார், நீ வேஸ்ட்டு, நீ எதுக்கும் உனக்கெல்லாம் ஒன்றுமே வராது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் இங்கே எல்லாருமே வந்து பாக்கியசாலி குழந்தைங்க தான் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. ஆனால் பத்மாபதம் துர்பாக்கியசாலிகளாகவும் ஆயிடுறாங்க, பல கோடி மடங்கு பாக்கியசாலியாக ஆகுறாங்க,
பல கோடி மடங்கு துர்பாக்கியசாலிகளாகவும் குழந்தைங்க ஆயிடுறாங்க. யார் தோத்து போயிடுறாங்களோ அவங்கள தான் துர்பாக்கியசாலிகள்னு தானே சொல்ல முடியும். இல்லை தேவதை ஸ்ரீகிருஷ்ணர் ஆகிற ஞானத்தை எடுக்கிறோம், ஆனால் ஸ்ரீகிருஷ்ணர் வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரன் பதவி இது கிடைக்கிற மாதிரி நம்ம நடத்த இருந்துச்சுன்னா பாக்கியசாலியா துர்பாக்கியசாலியா? துர்பாக்கியசாலி தானே சொல்ல முடியும். கடைசி வரை இது நடந்துக்கிட்டே இருக்கிறத பாபா பார்க்குறாரு. யாராவது சிலர் மகா துர்பாக்கியசாலியாக கண்டிப்பாக ஆகுறாங்க, ஏன்னா இந்த ஞானத்தில் தான் அந்த மாதிரிலாம் ஆகும், மற்ற எந்த ஞானத்துலையும் அப்படி ஆகாது. ஏன்னா 33 கோடி ரேங்க் இருக்குது இல்லையா, இவர் நிலைச்சிருக்க முடியாது பாபா குழந்தையா அப்படின்னா அவங்க நடத்தையின் மூலமே புரிஞ்சிக்கப்படுது. அந்த அளவுக்கு உயர்ந்தவர்களாக ஆகிறதுக்கு தகுதியானவர்களாக அவங்க ஆகிறது கிடையாது. எல்லோருக்கும் துக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, சுகம் கொடுப்பதை தெரிந்திருக்கவே இல்லை என்றால் அவங்களுடைய நிலை என்னவாக இருக்கும் இல்லையா? இப்போ வந்து ஒருத்தங்க 10 வருஷம் 15 வருஷம் இந்த வாணியை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு அவங்க திடீர்னு கோபப்படுறாங்கன்னா என்ன, நமக்கு எதிர உட்காந்துருக்கிறவங்களுக்கு என்ன தோணும், இத்தனை வருஷம் கேட்டோம் ஒன்றும் மாறலை இவர் என்ன பதவிக்கு வர போகிறார் தான் தோணும் இல்லையா? அதே மாதிரி தான் எல்லாருமே. அப்போ அவங்க நடத்தையின் மூலமாக தெரிஞ்சிடுது, ஏன்னா அவங்களால துக்கம் கொடுக்காமல் இருக்கவே முடியல. சுகம் கொடுக்கறத தெரிஞ்சிக்கவே இல்லைன்னா அவங்க நிலை என்ன ஆகும்? அதனால் பாபா எப்பவுமே சொல்கிறாரு, குழந்தைங்களே தங்களை நல்ல விதமாக பாதுகாத்துக்கோங்க, இது கூட நாடகத்தின்படி நடக்கத்தான் வேண்டும், இன்னும் இரும்பை விடவும் மோசமானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஆனால் பாபா சொல்கிறார் பாருங்க, சுற்றி இருக்கிறவங்க வந்து அசுரகுணம் வருது அப்படி ஆகுது இப்படி ஆகுதுன்னா அதை பற்றி காலப்படாதுங்க, ஏன்னா அப்படியும் ஆகிதான் ஆகணும், ஏன்னா ட்ராமாவில் நடந்தது நடந்துதான் ஆகணும் இல்லையா? இப்போ இந்த குழந்தை இப்போ இங்கே வருதுன்னா இது இன்னைக்கு தான் வருதா? ஒவ்வொரு கல்பத்திலையும் இந்த டைம் இதுதான் நடக்கும். ஸோ அது நடக்கிறது நடந்துதான் ஆகணும். இன்னும் இரும்பை விட கூட மோசமானவர்களாக ஆகிடுறாங்க. இருந்தாலும் நல்ல நல்ல குழந்தைங்க கூட ஒருபோதும் லெட்டர் எழுதுறதே இல்லை, பாவம் அவங்களுடைய நிலை என்னவாக இருக்கும்? பாபாவுக்கு லெட்டர் எழுதுறீங்களா யாராவது? எப்படின்னா ஒரு நோட்டு போட்டுருங்க பாபாவுக்குன்ட்டு, ஏதாவது ஒரு பழைய நோட்டு கூட போட்டுருங்க. போட்டுட்டு அன்னைக்கு பாபாவை எவ்வளோ நேரம் நினைவு செஞ்சீங்க, எத்தனை பேருக்கு சுகத்தை கொடுத்தீங்க, எத்தனை பேருக்கு துக்கத்தை கொடுத்தீங்க. ஸோ இதை மட்டும் தினம் தினம் செக் பண்ணிகிட்டே இருந்தால் நமக்கு ஒரு நாள் கோபப்பட்டேன், 4 தடவை கோபப்பட்டேன் அப்படின்னா அடுத்தது அடுத்த நாளும் அதே மாதிரி கோபப்படுறேன், அடுத்த நாளும் கோபப்படுறேன்னா நமக்கே தெரியும் என்ன தினம் தினம் இப்படியே இருக்கிறேன்ட்டு மனசாச்சு உறுத்த ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் திருத்திக்கும். அதான் சொல்கிறாரு பாபாவுக்கு லெட்டரே எழுதலைன்னா உங்களை, அது மட்டும் இல்லாமல் ஒரு அன்பு பிணைப்பு. இப்போ உங்களை வந்து ஹாஸ்டலில் போய் சேர்த்துட்டாங்கன்னா வீட்டுக்கு எழுதும், இப்போ எல்லாம் ஃபோன் ஆயிடுச்சு, ஃபோன் வரதுக்கு முன்னாடி லெட்டர் எழுதும் இல்லை, அப்போ தான் அந்த இணைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அது மாதிரி லெட்டர் எழுதும்போது தான் பாபா என் கூடவே இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் தெரியும். நான் எல்லோருக்கும் நன்மை செய்யறதுக்காக வந்திருக்கிறேன், நான் எல்லோருக்கும் நன்மை செய்யறதுக்காக வந்திருக்கிறேன்னு பாபா சொல்கிறாரு. இன்று அனைவரையும் சத்கதி அடைய வைக்கிறேன், நாளைக்கு துர்கதி ஆகிடுது. நாம் நேற்று உலகத்துக்கு எஜமானர்களாக இருந்தோம், இன்னைக்கு அடிமை ஆகிட்டோம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுவீங்க. இப்போ முழு மரமும் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்குது. அப்போ பாருங்கள், பஞ்ச தத்துவமும் நீங்கள் சொல்கிறத கேட்டுச்சு முன்னாடி இல்லையா, ஆனால் இன்னைக்கு முழு உலகத்துக்கும் நீங்கள் அடிமை ஆகிட்டீங்க இல்லையா, பஞ்ச தத்துவம் அசுர குணங்கள் எல்லாத்துக்கும். இப்போ முழு மரமும் குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் இருக்குது, இது அதிசயமான மரம். எந்த மரம்? அந்த மரம் ஃபோட்டோ இருக்கா? இங்கே தானே இருக்குது அப்படியா? இல்லை அந்த ஒரு ஃபோட்டோ அவரும் போயிட்டார், சரி விடுங்க எடுக்கலன்னு தேவையில்லை. பாபா சொல்கிறார் இது அதிசயமான மரம், மனிதர்களுக்கு இது கூட தெரியல. கல்பம் அப்படின்னா முழுமையாக 5000 வருஷத்துடைய துல்லியமான மரம் அப்படின்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, ஒரு வினாடி கூட வித்தியாசப்பட முடியாது. இந்த எல்லையற்ற மரத்துடைய ஞானம் குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைச்சிருக்குது. அப்போ இப்போ சாதாரணமாக ஒரு மாமரம் வைக்கிறோம் அப்படின்னா, மாமரம் தக்காளி செடி விதை போடுறோம் அப்படின்னா முதல்ல என்ன வரும்? எடுத்தோடனே முழு செடியுமா வந்துடும் வெளியில், 2 இலை தான் வரும் இல்லையா, அப்புறம் 3, 4 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அதேமாரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே லக்ஷ்மி நாராயணன், அடுத்தது யாரோ அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். இது அப்படி தான் வந்தாகணும், கொஞ்சம் கூட வித்தியாசப்படவே முடியாது.
இந்த எல்லையற்ற மரத்துடைய ஞானம் குழந்தைகளாக உங்களுக்கு இப்போ கிடைச்சிட்டு இருக்குது. ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் யார் தெரியுமா? பாபா. மரத்துடைய ஞானம் எங்க இருக்கும்? சாதாரண மரத்துடைய ஞானம் விதையில இருக்கும். விதையில தானே எல்லாமே இருக்குது இல்லையா? வேறு எங்க இருந்துச்சு? விதையில இருந்து தானே வருது. அந்த மாதிரி இந்த மனித சிருஷ்டி மரத்தின் விதையாக இருக்கிறவர் யாருன்னா பாபா. அதனால்தான் அவர் விருட்சபதி அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிவனுக்கு விருட்சபதின்னு ஒரு பேர் இருக்குது. இந்த ஊர் சிவன் கோயில்ல இருக்குதா இல்லையான்னு தெரியல, நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. மேலே கோபுரத்தை செக் பண்ணி பாருங்க. ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா மரத்து கீழே சிவன் உட்கார்ந்துட்டு இருப்பார். அவரு காலு கீழே ரெண்டு பேர் யோகா பண்ணிட்டு இருப்பாங்க, தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படின்னா இந்த ராஜயோகத்தை அவர் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறதோடைய நினைவாக என்ன கற்றுக் கொடுக்குறாரு? அந்த மரத்துடைய ஞானம், மனித சிருஷ்டி மரத்துடைய ஞானத்தை கற்று. ஆமாம், பாருங்க இந்த கோயிலில் இருக்குதான்னு பாருங்க, நிறைய சிவன் கோயிலில் அது இருக்கும். அப்போ விதை எவ்வளவு சின்னதாக இருக்கு, அதுலேருந்து பழம் எவ்வளவு பெரியதாக வருகிறது. இது அதிசயமான மரம், இதோடைய விதை கூட மிக சின்னது இல்லையா? பாபா எவ்வளோ பெருசு இருக்கிறாரு, அவர் கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு குட்டி இல்லையா? ஆத்மாவும் அப்படி தான், பரமாத்மாவும் அப்படி தான். ஆத்மா எவ்வளவு சிறியதாக இருக்குது, பாபாவும் சின்னதாக இருக்கிறாரு, மிகவும் சின்னது. ஆத்மா இந்த கண்களால் பார்க்க கூட முடியாது. அதனால தான் யாராவது இறக்கும் பொழுது, ஒரு சிலர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதோ வீட்டில் இருக்கும்போது கூட, என் மடியில் படுத்துட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா உயிர் விட்டாங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ பார்த்துன்னு தானே இருந்திருப்பாங்க, அப்போ உயிரை பார்க்க முடிஞ்சது அவங்களால. ஏன்னா அவ்வளோ சின்ன பொருள், ஆக்சுவலாக உயிர் வெளில வரதுன்னு தான், ஆனால் அவங்க கண்ணுக்கு தெரியல அதுதான். ஸோ யாராலையும் கண்ணால் பார்க்கக்கூட முடியாது. விவேகானந்தரை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராமகிருஷ்ணர்கிட்ட இருந்து ஜோதி வெளிவந்து எனக்குள்ள கலந்துடுச்சு அப்படின்னு விவேகானந்தர் சொன்னார். அப்படி ஜோதி எதுவும் வெளிவந்து கலந்துவிட முடியுமா என்ன? என்ன வந்ததுன்னு அவர் புரிஞ்சிக்கலை. இப்படி நிறைய காட்சிகள் தெரியுது, ஆனால் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். பிறகு மகிமைகளும் எழுதுறாங்க. பகவானுடைய மகா வாக்கியம், எந்த மனுஷனுக்கும் மகிமை கிடையாது. அது விவேகானந்தர் ஆகட்டும், ராமகிருஷ்ணர் ஆகட்டும், இயேசு ஆகட்டும், புத்தர் ஆகட்டும், வள்ளலார் ஆகட்டும், மகிமை எல்லாம் யாருக்கு? ஒரு பாட்டு கூட வரும் இல்லையா, எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே இல்லையா, அவருக்கு மட்டும்தான் மகிமை. சரி சரி சரி, அப்போ அவருக்கு மட்டும்தான் மகிமை இல்லையா? அல்லா பரமபிதா சிவன் சொல்கிறான், அந்த ஒருத்தர் தான் நம்மளை தேவதையாக்குறாரு. ராமகிருஷ்ணர் வந்து நம்மளை தேவதையாக்குனாரா? விவேகானந்தர் வந்து தேவதையாக்குனாரா? அப்போ பாபா சொல்கிறார், விவேகானந்தர் அந்த ராமகிருஷ்ணர் உயிர் பிரியும்போது ஒரு ஒளிப்புள்ளி வந்து அவருக்குள்ளே வந்த மாதிரி அவருக்கு காட்சி தெரிஞ்சுது. அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு, அப்படியே ராமகிருஷ்ணர் வந்து என்னோட கலந்துட்டார், சக்தி எனக்குள்ளே வந்துடுச்சு அப்படி புரிஞ்சுக்கிட்டாரு. ஆத்மா எதோடையும் கலக்காது, ஆத்மா தனிப்பட்டது, இந்த உடம்புலேயே அது கலக்காது, தனியாக தான் இருக்குது இல்லையா? ஸோ அவங்க புரிஞ்சிக்கல. ஆனால் அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறதுனால அவங்க சொல்கிறத அப்படியே நம்புகிறாங்க இல்லையா? சரி, பாபா சொல்கிறாரு, எந்த மனுஷனுக்கும் மகிமை கிடையாது. மகிமை இருக்குது அப்படின்னா ரெண்டு பேருக்கு இருக்குது. யார் யாருக்கு இருக்குது சொல்லுங்க பாப்போம். மகிமை பாபாவுக்கு அடுத்ததா மகிமை யாருக்கு இருக்குது அப்படின்னா, இருக்கிறதுலே உயர்ந்தவர் பாபா, அதுக்கு அடுத்ததா உயர்ந்தவங்க யாரு? தேவதைகள். தேவதைகள் நாம தான் இல்லையா? இந்த ரெண்டு அப்பப்பா இதுதான் பெரிய காமெடி. தேவதைகளே உட்காந்து ராமகிருஷ்ணரையும் வள்ளலாரையும் இயேசு கிறிஸ்துவையும் தூக்கி வச்சு பேசுறாங்கன்னா இது எவ்வளோ பெரிய காமெடி. அப்போ அவங்க யாருன்றதே மறந்துட்டாங்க இல்லையா? அப்போ மகிமை இருக்குதுன்னா தேவதைகளுக்கு மட்டும்தான். யார் தேவதைகளாக மாற்றக்கூடியவரோ அவருக்கு தான் மகிமை. அப்போ பாருங்க, ஒன்று தேவதைகளுக்கு மகிமை, இன்னொன்று தேவதைகளாக மாற்றுறவங்களுக்கு மகிமை. பாபா நல்ல வாழ்த்து அட்டை உருவாக்கி இருக்கிறாரு ஜெயந்தி கொண்டாட. உங்களுக்கு கொடுத்துருப்பாங்களே ஆரம்பத்தில் ஒரு ராக்கி கட்டினாங்களே உங்கள் எல்லாருக்கும், ராக்கி கட்டிட்டு ஒரு ஒரு கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதுதான் வாழ்த்து அட்டை அப்படின்றது இல்லையா? சரி, அப்போ பாபா சொல்கிறாரு, சரி நீங்கள் வச்சிருக்கிறது முக்கியம் இல்லை, அதுல என்ன கொடுத்துருந்தாரு அதை சொல்லுங்க பாப்போம். பாபாவோட ஆசையை நிறைவேற்றுவேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு? எனக்கு வந்து எல்லாரிடமும் அன்பா இருப்பேன். சரி சரி, மற்றவங்களுக்கு எடுத்துட்டு வரலாம் இனிமேல்ட்டு. சரி, பாபா சொல்றாரு ஒருத்தருக்கு தான் மகிமை, அந்த ஒருத்தரே நினைவு செய்யுங்க. இந்த பிரம்ம பாபாவே சொல்றாரு,
நான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவனாக ஆகின்றேன், பிறகு கீழான நிலைக்கும் இறங்குகின்றேன், இது யாருக்கும் தெரியறது கிடையாது. உயர்ந்ததிலும் உயர்ந்த லக்ஷ்மி நாராயணன் தான் பிறகு 84 பிறவிக்கு பிறகு கீழே இறங்குறாங்க. நம்மளாம் என்ன மாதிரி தேவதையாக இருந்திருப்போம் நமக்கே தெரியாது, ஆனால் இப்போ கீழான நிலை அடைஞ்சிருக்கோம். எந்த சக்தியும் நமக்கு கிடையாது, அசுர குணங்கள் தான் இருக்குது. ஆனால் சிவபாபாவுக்கு இறங்குறதே கிடையாது, எப்பயுமே அவர் உயர்வான இடத்துல இருக்கார். ஸோ இறைவனுக்கும் தேவதைக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். தேவதைகள் இறங்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலில், இந்த ஊரில் இருக்கா இல்லையான்னு தெரியல, பெருமாள் கோயிலில் இருக்கா அது தெரியும். பெருமாள் கோயிலில் சக்கரத்தாழ்வார்னு ஒன்று இருக்கும், அது இருக்கா சக்கரம் இருக்கும், அந்த சக்கரத்தில் கிருஷ்ணரை பதிச்சு இருக்கிற மாதிரி இருக்கும், இருக்குதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரு அந்த சக்கரத்தில் வராரு, மற்றபடி சிவன் ஒன்றும் சக்கரத்தில் பதிக்கல இல்லையா. ஸோ இந்த பிறவி சக்கரத்தில் வர்றது நாம தான், பாபா கிடையாது. இதுதான் பாபாவுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம உயர்ந்தவராக ஆகிறோம், பாபா எப்பயுமே உயர்ந்தவராக இருக்கிறார், நம்மளை உயர்ந்தவராக ஆக்குறாரு. அதான் பாபா பிரம்ம பாபா சொல்கிறார், நான் உயர்ந்தவனாக ஆகிறேன், கீழான நிலைக்கும் வரேன், இது யாருக்கும் தெரியறதில்லை. நீங்கள் தான் உலகத்துக்கே எஜமானராக இருந்தீங்க, பிறகு என்னவாயிட்டீங்க? என்னவாயிட்டீங்க? இல்லையா? சரி சரி, பாபா சொல்கிறாரு, அவங்களே தான் இவங்க, அவங்களே தான் இவங்க இல்லையா, அந்த தேவதைகளே தான் இவங்க. நீங்கள் தான் உலகத்துக்கு எஜமானர்களாக இருந்தீங்க. சத்தியுகத்தில் இருந்தது யாரு? நாம தான் இருந்தோம் இல்லையா. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கிளாஸ் எல்லாம் கேட்டு தான் அங்கே போகிறோம், ஆனால் அங்கே தெரியாது நமக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இவ்வளோ முயற்சியெல்லாம் பண்ணோம் அப்படின்றது. நீங்கள் அனைவரும் தான் வரிசைக்கிரமமான முயற்சியின்படி இருந்தீங்க. அங்கே ராஜா ராணியும் இருந்தாங்க, சூரிய வம்சத்தவர் சந்திர வம்சத்தவர்களும் இருந்தாங்க. சூரிய வம்சம்னா எது தெரியுமா? என்னது சூரிய வம்சம்னா என்ன, சந்திர வம்சம்னா என்ன? மொத்தம் எத்தனை யுகம்? சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், நாலு யுகம் வருது. அது இல்லாம இப்ப சங்கம் யுகம். சத்தியுகத்துல இருக்கிறவங்க என்ன வம்சம்? சூரிய வம்சம். ஏன்னா முழு கலைகள் நிரம்பி இருக்கிறாங்க, முழுசா இருந்தா தானே பௌர்ணமின்னு சொல்லுவோம் இல்ல. முழு கலைகள், சூரியன் தேயுமா? சரி, சூரியன் தேயுமா? எப்பயும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதனால தான் அது சூரிய வம்சம். சந்திரன் தேயும், அதனால தான் திரேதா யுகத்தில் இருக்கிறவங்கள சந்திர வம்சத்தவர். ஏன்னா கலைகள் குறைஞ்சிருச்சு அவங்களுக்கு, 16 கலை தெய்வீக கலைகள் இருக்கிறது 14 கலைகளாக மாறிடுது. பாபா எவ்வளோ நல்ல விதத்தில் உங்களுக்கு புரிய வைக்கிறார், இந்த சிருஷ்டி சக்கரத்துடைய ஞானம் குழந்தைகளாகிய உங்களுக்கு நடக்கும்போது பாருங்கள், இந்த சிருஷ்டி சக்கரத்தின் ஞானம் குழந்தைகளாகிய உங்களுக்கு நடக்கும் போதும் சுத்தும் போதும் நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கணும். நேற்று சக்கரம் சுத்தணும்ல, அதுக்கப்புறம் சுத்தினீங்களா? ஒரு தடவை சுத்தினீங்களா? அந்த டிராஃபிக் கண்ட்ரோல் வருதுல 8 தடவையும் பாபா நினைக்கிறனால இந்த சக்கரத்தை அவசியம் சுத்திடுங்க. எவ்வளோ ஸ்பீடாக வச்சா சுத்துங்க, புரியுதா? ஆனால் பாபா எப்படி சுத்த சொல்கிறாருன்னா, ஒரு வினாடி விடாமல் சுத்திக்கிட்டே இருக்க சொல்கிறார். சரி, அப்படியும் இல்லாட்டினா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 13 தடவை சுத்த சொல்கிறார். ஸோ அந்த கணக்காவது வச்சுக்கோங்க. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சுத்தம் வந்துடும் இல்லையா. சரி, அப்போ பாபா சொல்கிறார், நீங்கள் உயிருள்ள கலங்கரை விளக்குகள், படிப்பு முழுவதும் புத்தியில் இருக்கணும், ஆனால் அந்த நிலை இன்னும் உருவாகலை, உருவாக வேண்டி இருக்குது. யார் மதிப்போட தேர்ச்சி பெறக்கூடியவர்களோ அவங்களுக்கு தான் இந்த நிலை இருக்கும். முழு நாளும் புத்தியில் இருக்கும், அப்போது தான் பாபாவின் அன்பான செல்ல குழந்தைகள் என்று அழைக்கப்படுவார்கள். இப்போ பாபாவுடைய ஞானம் எல்லாம் எப்பயுமே நம்ம புத்தியில் இருக்குதா? அதாவது கோபப்படக்கூடாதுன்றாரு, கோபம் வரும்போது அந்த டைம் இருக்குதா? இருந்தா கோபப்பட மாட்டீங்களே, வந்துடுது இல்லையா. அப்ப என்ன ஆகுதுன்னா அதை மறக்க வைக்குது இல்லையா, மாயா மறக்க வைக்குது. அந்த நேரம் ஞாபகம் வந்தா கூட டக்குன்னு புத்தியை தட்டி மறக்க வச்சு மாயா உங்களை தோக்க வச்சிடுது. ஸோ அதான் பாபா சொல்றாரு, எப்பவுமே இருக்கிற நிலை இன்னும் உருவாகல இல்லையா. ஒருவன் என்ன சூழ்நிலை ஆனாலும் அந்த ஞானம்ன்ற 3வது கண் திறந்தே இல்லை, மூடிக்குது. ஏன் மூடிக்குது அப்படின்னா 3வது நபர்களை பார்க்கறதுனால மூடிக்குது. அதனால பாபா என்ன சொல்லியிருக்காரு, ரெண்டே பேரை தான் பார்க்கணும்னு இருக்கிறாரு. யார் யாரா? அப்புறம்
சகோதர ஆத்மாவை கூட பார்க்கக்கூடாது, நானு பாபா அவ்வளோதான், வேற யாருமே பார்க்கக்கூடாது. மூணாவது யாராவது பார்த்தீங்கன்னா மீன் விஷயம். இப்போ இவங்களை பார்த்தீங்கன்னா இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க இப்படியே போயிட்டு இருக்கும். அப்போ பாபா சொல்கிறாரு மதிப்போட, அப்போ எப்பயுமே யாருக்கு இருக்கும்னா யார் பக்காவாக பாஸ் ஆகி அந்த அஷ்டரத்தினம் எட்டு ரத்தினத்தில் வராங்க பாருங்கள், அல்லது 108 மணி மாலையில் வராங்க பாருங்கள், முதல் 108 பாஸ் ஆகுறாங்களே, அவங்களுக்கு தான் அது எப்பயுமே அந்த நிலை இருக்கும், புத்தி இருக்கும், புத்தியில் அந்த ஞானம் இருக்கும். அப்போ தான் பாபா, அப்பொழுது தான் பாபாவின் அன்பான செல்ல குழந்தைங்கன்னு அழைக்கப்படுவாங்க. அப்போ நம்மளே கேட்டுக்கணும், நாம் பாபாவுக்கு செல்லமான குழந்தைங்களா இருக்கிறோமா அப்படின்ட்டு இல்லையா. அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு தான் பாபா சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுக்கிறாரு. மற்றபடி பாபா ஒன்றும் ராஜ்யம் செய்யறதில்லை, பாபா ராஜ்யம் செய்கிறாரு இல்லையா. எங்கே பாருங்க, முருகனாகட்டும் ஸ்ரீகிருஷ்ணர் எல்லாருக்குமே கிரீடத்தோட பார்த்துருப்பீங்க. சிவன் ஒளிப்புள்ளி தான், இருந்தாலும் பக்தியில் சங்கர சிவன் சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த சங்கருக்கு கூட அந்த தங்க கிரீடம் இருந்து பார்த்துருக்குறீங்களா, கிடையாது இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் ராஜ்யம் பண்ணுறது கிடையாது, உங்களுக்கு தான் ராஜ்யத்தை கொடுக்கிறேன். இதைத்தான் பலனை எதிர்பார்க்காத சேவைன்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி யாருமே சேவை செய்ய முடியாது. நம்ம பண்ணுற ஒன்று ஒன்றுத்துக்கும் பலன் உண்டு, நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டினாலும். ஒருத்தங்களுக்கு ஏழைக்கு நீங்கள் வந்து சாப்பாடு கொடுக்குறீங்க, பணம் கொடுக்குறீங்க, துணிமணி கொடுத்தீங்கன்னா கூட, நீங்கள் எதுவும் எதிர்பார்க்காம கொடுத்தா கூட அடுத்த பிறவியில் நீங்கள் பணக்கார குடும்பத்தில் பிறப்பீங்க. ஸோ செஞ்சதுக்கு பலன் உண்டு. ஆனால் பாபா நம்மளை ராஜாவாக்குறாருல்ல, அதுக்கு எந்த பலனும் அவர் அனுபவிக்கிறது கிடையாது. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. இதுக்கு பேர் தான் எதிர்பார்க்காத சேவை. மற்றபடி நான் சுயநலமற்றவன் யாருமே சொல்ல முடியாது இல்லையா. இப்போ பாபாவுடைய அறிமுகத்தை நீங்கள் மற்றவங்க கொடுக்குறது கூட நமக்கு என்ன லாபம் இருக்குது, இதில் தேவதையாகிறோம், பதவி உயருது இல்லையா. அப்போ பாபா மட்டும்தான் எதிர்பார்க்காத சேவை செய்கிறாரு. பாபா நம்மை எந்த அளவுக்கு தெரியுமா உயர்த்துறாராம், அவருடைய தலைக்கு மேலே உயர்த்துறாராம். குழந்தைங்களை வந்து அப்பா அம்மா வந்து தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொஞ்சம் வாங்க தெரியுமா, அந்த மாதிரி உயர்த்துறாரு அப்படின்னு குழந்தைங்க தெரிஞ்சிருக்கிறாங்க. அதனால் அப்படி தூக்கி வச்சு கொஞ்சற தந்தையை, அந்த அளவுக்கு தூக்கி வச்சு உயர்ந்த பதவி கொடுக்குற தந்தையை நாம் எந்த அளவுக்கு நினைவு செய்யணும். எந்த அளவுக்கு நினைவு செஞ்சீங்க நேற்று வாணி கேட்டதுலேருந்து இன்னை வரைக்கும் இல்லையா. அப்போ அந்த அளவுக்கு நினைவு செய்யணும். அப்படின்னா என்னன்னா அந்த அளவுக்கு மறக்கவே கூடாது. இப்போ உங்களுடைய சரீரத்துடைய அப்பாவை ஒரு வினாடியாவது மறப்பீங்களா, மறக்க மாட்டோம் இல்லையா. ஆனால் இந்த அப்பாவை நம்ம மறந்துடும், ஏன்னா இவர் கொடுக்குற சொத்து பிறவி பிறவியாக வருது. ஸோ அவரை எந்த அளவுக்கு நீங்கள் நினைவு செய்யணும். இப்படியும் நாடகம் உருவாக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிற. பாபா சங்கம யுகத்தில் வந்து எல்லோருக்கும் வரிசைக்கிரமமான முயற்சியின்படி சத்கதியை கொடுக்கிறாரு. சத்கதினா என்னது, சத்கதினா என்னது, சொர்க்கம். சொர்க்கம்ங்கிற ஆஸ்தி தான் சத்கதி. அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஜீவன் முக்தி. பரந்தாமத்துக்கு போகிறதுக்கு பேர் என்னது, முக்தி ஜீவன். இல்லை முக்தி, முக்தி ஜீவன் முக்தி ரெண்டு, புரியுதா. முக்தினா விடுதலை அடையிறது, ஆத்மா உடல்லேருந்து விடுதலை அடைஞ்சு மேலே போகிறது முக்தி. அங்கேருந்து சொர்க்கத்துக்கு வருவோம் இல்லையா, சொர்க்கத்தில் உடலில் வந்தால் கூட அதுதான் ஜீவன் சொல்கிறது உடலை. அப்போ உடலுக்குள்ளே வந்தும் ஆத்மா விடுபட்ட நிலையில் ஆத்மா உணர்வில் இருக்கனால அது ஜீவன் முக்தின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டுத்தையுமே கொடுக்கறது யார், பாபா மட்டும்தான். நம்பர் ஒன், உயர்ந்த முற்றிலும் தூய்மையானவர்கள். கடைசி நம்பரில் உள்ளவர்கள் முற்றிலும் தூய்மையற்றவர்கள். பாருங்க 33 கோடி ரேங்க் இருக்குல்ல, அதுல நம்பர் ஒன்னுக்கும் கடைசிக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா, இப்பதான் பாபா சொன்னார். கவனிச்சிருந்தீங்கன்னா நீங்க இப்ப சொல்லிருக்கலாம், நீங்க சொன்னதுதான், ஆனா உல்டாவா சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க பின்னா நாராயணன் தூய்மை அதிகமா இருக்குமா, கடைசி ரேங்க்ல இருக்கிறவங்க தூய்மை அதிகமா இருக்குமா இல்லையா. ஸோ நம்பர் ஒன்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கூட தூசியா இருக்காது ஆத்மால. அப்படியே பார்த்தா இப்ப பார்த்தோம்னா, இப்ப நம்ம இந்த சிஸ்டரை பாக்குறோம்னா டக்குன்னு ஃபேஸ் தான் தெரியுது இல்லையா. அப்புறம் தான் நம்ம முயற்சி பண்ணி நான் ஆத்மாவா இருக்கிறேன், அவங்க பூர்வமத்தில ஆத்மாவா இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். ஆனா பிரம்ம பாபா பார்த்தாலே அவருக்கு ஆத்மா தான் தெரியுமா, அப்போ எந்த அளவு பயிற்சி பண்ணியிருப்பார் பாருங்க இல்லையா. ஸோ நம்பர் ஒன் தூய்மை, நம்பர் ஒன் யாருன்னா முற்றிலும் தூய்மையானவர்கள். லாஸ்ட் ரேங்க் யாருன்னா குப்பை தொட்டி இல்லையா, அந்த அளவுக்கு தூய்மையற்றவர்கள். அப்போ பாபா வந்து அன்பு நினைவுகள் எல்லோருக்குமே தான் கொடுக்குறாரு.
பாபா எவ்வளவு நல்ல விதத்தில் உங்களுக்கு புரிய வைக்கிறாரு, ஒருபோதும் உங்களுக்குள்ள உங்க மனசுல இந்த விஷயம் வரக்கூடாது. எந்த விஷயம் வரக்கூடாதுன்னா எனக்கு எல்லாம் தெரியுன்ற அகங்காரம் வரக்கூடாது. எவ்வளோ பேர் வந்துடுது இல்லையா? அதுதான் நம்ம எல்லாருமே அப்படிதான் நினைக்கணும். அப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா, பாபா எனக்கு தான் சொல்றாரு எனக்கு தான் சொல்றாருன்னு? அப்படி போதை வரணும். இப்போ பாபா சொல்றாரு எச்சரிக்கையா இருக்கணும், ஏன்னா நமக்குள்ள சூக்ஷமமா அகங்காரம் இருக்கும், நமக்கே தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இந்த வாணியை யார் படிக்கிறா? இப்போ பாபா படிக்கிறார் இல்லையா? அப்போ நாளைக்கு இங்கே பிரதர் சிஸ்டர் வர முடியலன்னா உங்களுக்குள்ள யாரையாவது கொடுத்து படிக்க சொல்லுவோம். ஆனால் அந்த நேரம் தான் நமக்குள்ளே இருக்கிற சூக்ஷ்ம அகங்காரம் தெரியும், இவங்க சொல்லி நான் என்ன கேட்குறது அப்படின்ட்டு வராமல் போயிடுவாங்க இல்லையா? அதெல்லாம் சூக்ஷ்ம அகங்காரம் இல்லையா? அப்போ குழந்தை எடுத்தாலும் சரி பெரியவங்க எடுத்தாலும் சரி பேசுறது யாரு? பாபாவோட ஞானம். நாம் வெறும் ஸ்பீக்கர் தான், ஸ்பீக்கராக பேசுது இல்லையா? அப்போ பாபா சொல்கிறாரு ஒருபோதும் எல்லாம் தெரியுன்ற அகங்காரம் வந்துடக்கூடாது, அதனால் அந்த அகங்காரம் வந்துடக்கூடாதுன்னு எச்சரிக்கையாக இருக்கணும். ரதத்துக்கும் மதிப்பு வைக்கணும்னு பாபா சொல்கிறாரு. இவர் மூலமாக தான் பாபா சொல்கிறாரு இல்லையா, இவர் ஒருபோதும் திட்டு வாங்கியதில்லை, அனைவரும் இவரை நேசித்தாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ திட்டு வாங்குறாங்க, நிறைய பேர் துரோகம் செய்துவிட்டு சென்று விட்டார்கள் என்றால் அவர்களுடைய நிலை என்னவாகும்? அப்போ பாருங்கள் இது செம சூப்பர். பிரம்ம பாபா யாருக்கிட்டையுமே திட்டு வாங்கினதே கிடையாது. அது இல்லை இல்லை, பாபாவுக்கு வந்து அனுப்புகிறோம். அப்போ பாருங்கள் அப்போ எல்லாரையும் திருப்திப்படுத்தியிருக்கிறார் இல்லையா? நம்மளால் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியுதா? இல்லை இல்லை. அதான் பாபா சொல்கிறார், இப்போ பாருங்கள் எவ்வளோ பேர் துரோகம் செஞ்சுட்டு போயிடுறாங்க, அவங்களுடைய நிலை என்ன ஆகும், தோத்துடுவாங்க இல்லையா? மாயா எப்படிப்பட்டது அப்படின்னா மாயா அந்த மாதிரி, அதனால் மிகவும் எச்சரிக்கையோடு இருங்கன்னு பாபா புரிய வைக்கிறாரு. ஆனால் மாயா யாரையும் விடுறது கிடையாது, அனைத்து விதமான நெருப்பையும் வைத்து விடுகிறது எதுலையாவது. ஏன்னா மாயாவுக்கு தெரியும் ஒவ்வொருத்தருடைய வீக்னஸும் என்னென்னு, நம்ம அப்பா அம்மாவுக்கு கூட தெரியாது இல்லையா? ஏன்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு ஆக 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 பார்க்கும்போது நமக்குள்ளே இந்த அசுர குணம் இருந்துச்சா, இவ்வளோ நாள் எங்கே இருந்துச்சு அப்படின்னு தோணும். குழந்தையாக இருக்கும்போது நம்ம கோபம்லாம் வராமல் தான் இருந்திருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா கோபம் வர ஆரம்பிச்சிருக்கும் இல்லையா? அப்போ உள்ளுக்குள்ளே இருக்குது, மாயாவுக்கு தெரியும். ஏன்னா ஜென்ம ஜென்மமாக உள்ளே இருந்தது அதுக்கு தெரியும் இல்லையா? அதுதான் மாயா வந்து கரெக்டாக உங்களுக்கு எந்த நெருப்பை பற்ற வைக்கணுமோ அதை பற்ற வச்சு வருமானத்தை எரிச்சிடுது. பாபா சொல்கிறார் என்னுடைய குழந்தைங்க எல்லாருமே காமசிதையில் ஏறி கருப்பாக கரியாகி விட்டார்கள், அனைவரும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது, அனைவருக்கும் ஒரே மாதிரி நடிப்பு கிடையாது, இதோடைய பேரே வேசி ஆலயமாகும். எத்தனை முறை காமசிதையில் ஏறி இருப்பார்கள், ராவணன் எவ்வளவு பலசாலியாக இருக்கின்றான், புத்தியையே தூய்மையற்றதாக ஆக்கிவிடுகின்றான். இங்கே வந்து பாபாவிடம் படிப்பினை பெறுபவர்கள் கூட அந்த மாதிரி ஆகிடுறாங்க. பாபாவுடைய நினைவு இல்லாததுனால, நினைவு இல்லை, பாபாவுடைய நினைவு மட்டும் இல்லைன்னா குற்றப்பார்வை ஒருபோதும் மாறாது. அதற்காக தான் சூர்தாசருடைய கதை கூட இருக்குது, உருவாக்கப்பட்ட விஷயம்தான், உதாரணம் கூட கொடுக்குறாங்க. இப்போ குழந்தைகளாகி உங்களுக்கு ஞானத்தின் மூணாவது கண் கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பாபா சொல்கிறார் விகாரம் இல்லையா, நம்பர் ஒன் விகாரம் இல்லையா காமம். ஸோ அதில் திரும்ப திரும்ப போய் மாட்டிக்கிறாங்க, ஏன்னா மாயா அதில் தான் துக்கம் வருது, இருந்தாலும் திரும்ப திரும்ப போயிடுறாங்க. ஏன்னா பாபா நினைவு இருந்தால் மட்டும்தான் தூய பார்வைக்கான சக்தியே கிடைக்கும், அப்படி இல்லைனா கிடைக்கவே கிடைக்காது. அதுக்காக தான் சூர்தாஸ் கதைன்ட்டு ஒரு கதை, அப்படி நடக்கலை, உருவாக்கப்பட்ட கதை தான், ஆனால் நமக்காக தான் அது வந்திருக்கான். அந்த கதை என்ன அப்படின்னா, எனக்கும் துல்லியமாக ஞாபகம் இல்லை, ஆனால் மெயின் இது தான் என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து சின்ன வயசுலேருந்தே கண்ணு தெரியாது, ஆனால் கடவுள்னா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, இசை நல்லா வரும் அவருக்கு. ஸோ இறைவனை பற்றி நிறைய பாடல்கள் எழுதுறாரு. அப்போ இறைவனுக்கு அவரை பிடிச்சி போய், நீ எனக்கு இவ்வளோ பக்தனாக இருக்கிற, உனக்கு நான் ஏதாவது செய்யணும்ன்ட்டு கண்ணை கொடுத்துட்றாரு. கண்ணை கொடுத்த உடனே இந்த உலகத்தெல்லாம் பார்க்குறாரு. அப்போ அவருக்கு நல்லா தெரியுது, உலகத்தை பார்த்தோன்னே இறைவனுடைய நினைவு கட் ஆகுது அப்படின்ட்டு. அதனால் என்ன பண்ணார்,
என்னுடைய இறைவனுடைய நினைவை மறக்க வைக்கிற இந்த கண் எனக்கு தேவையே இல்லை அப்படின்ட்டு அவரே கண்ணை குத்தி நுழையாக்கிட்டார். இது நம்மளுடைய கதை. அப்போ இது புரிஞ்சிக்க முடியுதா? இதுக்கும் நமக்கும் அது இந்த கதைக்கு என்ன சம்மந்தன்ட்டு, மூணாவது ஆளை பார்க்க இந்த உலகத்தை பார்க்க பார்க்க தான் அந்த கவர்ச்சி நம்மளை பிடிச்சி இழுத்து பாபா நினைக்க விடாமல் பண்ணுது இல்லையா. அப்போ இந்த கண்ணு நமக்கு திறந்துடக்கூடாது. இந்த கண்ணு திறந்து அப்படின்னா கண்ணு மூடிட்டு நடங்கன்னு அர்த்தம் கிடையாது. இது திறந்திருந்தாலும் இந்த கண்ணு திறந்திருக்கும். என்ன கண்ணு? ஞானங்கிற மூணாவது கண் இல்லையா, ஆத்ம உணர்வுன்ற அந்த கண்ணு தான் எப்பவுமே திறந்திருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஆனால் அந்த ஆத்மான்ற கண் எப்போ திறந்திருக்கும்? பாபாவுடைய நினைவின் மூலமாக தான் அது அதுக்கு பலம் வந்து எப்பயும் திறந்திருக்கும். இப்போ பாபா சொல்கிறாரு, உங்கள் குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் ஞானத்துடைய மூணாவது கண் கிடைக்கிது. அஞ்ஞானம் அப்படின்னாலே இருள், இருட்டுன்னு அர்த்தம். நீங்கள் குருடர்கள் அஞ்ஞானிகள் என்றும் சொல்கிறார்கள் அல்லவா. இப்போது ஞானம் மறைமுகமாக இருக்குது, இதில் ஸ்லோகம் போன்ற சொல்வதற்கும் எதுவும் கிடையாது. ஒரு வினாடியில் ஞானம் முழுதும் வந்துடுது. அனைத்திலும் சுலபமானது ஞானம், இருந்தாலும் கடைசி வரை மாயின் சோதனை நடந்து கொண்டே இருக்கும். அப்போ பாபா சொல்கிறார், இப்போ இந்த ஞானத்தை ஒரே வினாடியில் சொல்லுங்க பார்ப்போம், ஒரே லைனில் நம்மளுடைய ஞானம். சரி, சூப்பர் தான். இன்னும் அது ஆக்சுவலாக யோகா, நீங்கள் சொன்னது ஒரே லைனில் ஆத்மா பரமாத்மா தான் யோகா முடிஞ்சு போச்சு. ஆனால் அதை எதுக்கு பண்ணுறீங்கன்றது தான் ஞானம். இப்போ நீங்கள் சொன்னது யோகம், நான் நாராயணனாக இருந்த சாதாரண ஆளாயிட்டும் மீண்டும் தேவதையாக போகிறேன், அவ்வளோதான் ஞானம் இல்லையா. ஒட்டுமொத்த சக்கரமாக வந்துடுச்சு. தேவதையாக இருக்கும்போது ஆத்ம உணர்வில் இருந்தால் இப்போ என்ன உணர்வில் இருக்கும்? தேக உணர்வு, சரீர உணர்வுக்கு வந்தோம், மீண்டும் தேவதை ஆத்ம உணர்வில் வரும். சரி, பாபா சொல்கிறேன், மற்றபடி இந்த ஞானம் ரொம்ப ஈஸி தான். இந்த ஞானம் மறந்தால் அதுக்கு பேர் தான் அஞ்ஞானம், அதை தான் இருட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அஞ்ஞானத்தை இருட்டுன்னு சொல்கிறாங்க. கடைசி வரை மாயையோடைய டெஸ்ட் பேப்பர் உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த சமயம் புயல்களுக்கு இடையே இருக்கிறீங்க. யாருக்காவது எனக்கு இன்னைக்கு ஃபுல்லாக மாயாவே வரலன்னு சொல்ல முடியுமா? தொடர்ந்து மாயா கிட்ட இருந்து தான் நேராக வரீங்க இல்லையா. அப்போ பாபா சொல்கிறது, டிவி மாயா, மற்றவங்க கூட பேசுறது மாயா, எல்லாமே மாயா தான். அப்போ பாபா சொல்கிறாரு, ஏன்னா இப்போ புயலுக்கு இடையில் இருக்கிறீங்க, முழுமை ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு புயல் வராது, நீங்கள் விழ மாட்டீங்க. இதுதான் பெரிய விஷயம். அப்போ மாயாவுடைய புயல் தான் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த மாயையுடைய புயல் எப்பயும் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பாபாவை நினைவு செஞ்சு செய்ய அந்த ஆத்மாவுக்கு சக்தி வர வர என்ன ஆகும்னா, அந்த மாயா வர்றதே தெரியாது. அது இருக்கும், மற்றவங்களுக்கெல்லாம் தெரியும், ஆடுவாங்க, உங்களுக்கு அது தெரியவே தெரியாது. ஏன்னா ஃபுல் ஆத்ம உணர்வுலையே இருப்பீங்க. ஒரு உதாரணத்துக்கு, ஒருத்தர் கோபக்காரர் வராருன்னா எல்லாம் நடுங்கிட்டு இருப்பாங்க. ஜென்ரலாக ஸ்கூலில் அது நடக்கும் இல்லையா, வாத்தியார் அப்படி இருக்கிறாருன்னா ஒரு சாய் இவர் வந்தாரா அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் பாபா சொல்கிறாரு, அந்த நேரம் நீங்கள் ஆத்ம உணர்வில் இருந்தீங்க, நான் ஆத்மா அதையும் ஆத்மான்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்ப்பீங்க, அது ஆத்மா, அந்த ஆத்மா நடிக்குது, கோபப்படுறது அதோடைய நடிப்பு. ஒரு படம் சீடியை போட்டு அப்படின்னா அந்த சீடியில் இருக்கிறது ஓடி தான் ஆகணும். அதேமாதிரி ஆத்மாவில் இருக்கிற நடிப்பை ஒவ்வொருத்தரும் விரும்பினாலும் விரும்பட்டாலும் நடிச்சு தான் ஆகணும். அப்போ நீங்கள் ஆட மாட்டீங்க, ஏன் இப்படி பண்ணுறான், ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்லாம் ஆட மாட்டீங்க இல்லையா. அதுதான் பாபா சொல்கிறார், அந்த அளவுக்கு உங்களுக்கு மாயா வராது, வந்தாலும் நீங்கள் விழ மாட்டீங்க. பிறகு பாருங்கள் உங்களுடைய மரம் எந்த அளவுக்கு வளருதுன்னு. ஸோ அந்த நிலையை அடையினா என்ன பண்ணும்? யோக பலம் தான், பாபாவுடைய நினைவு தான். பெயர் புகழ் பெறத்தான் வேண்டும், மரம் வளரத்தான் செய்கிறது. கொஞ்சம் விநாசம் நடந்தால் தான் பிறகு எச்சரிக்கையாக இருப்பாங்க. நேற்று ஒரு சிஸ்டர் வந்து மலேசியாவிலேருந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, மலேசியாவில் இப்போ பிரம்மகுமாரி பிரம்மகுமாரின்னு எங்கே பார்த்தாலும் பேசின்னு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பேர் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. சரி, பாபா ஃபேமஸ் ஆயிட்டாரு, நாம தானே பிரம்மகுமார் குமாரிகள். அப்போ ஆனா இன்னைக்கு இந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது இல்லையா. அதான் பாபா சொல்றாரு, ஆனா உங்களுக்கு அந்த யோக பலம் வந்துருச்சு அப்படின்னா பாருங்களேன், இங்க வர அத்தனை பேருக்கும் கோபமே வராது. நான் வேணா 1000 ரூபாய் சேலஞ்சு கட்டுறேன்னு மத்தவங்க சொல்ற நிலைமை வருமா அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு நீங்கள் பக்கா ஆகிடுங்களா? அப்போ கோபத்தையே விடக்கூடிய ஒரு சக்தி உங்ககிட்ட இருக்குது. அதேமாதிரி 5 விகாரமுமே அப்படின்னா எல்லாரும் வர ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. அப்போ அந்த நடத்தையின் மூலமாக ஃபேமஸ் ஆகிடுவீங்க.
அப்போ அதிகமாக பிரம்மகுமாரிகள் இயக்கம் வளர ஆரம்பிக்கும். கொஞ்சம் விநாசம் நடந்தால்தான் பிறகு எச்சரிக்கையாக இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஞானத்தை கேட்டு போகிறாங்கல்ல, நம்ம சொல்கிறோம் உலகம் இவ்வளோ நாளைக்கு அப்புறம் அழிஞ்சிடும், அப்போ கொஞ்சம் அந்த ஆட்டம் காண்றதை பார்த்தோன்னா ஆமாம் அவங்க சொன்னது உண்மைதான் அப்படின்னு அவங்க எச்சரிக்கை ஆகிடுவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, பாபாவுடைய நினைவில் ஒரேடியாக ஈடுபட்டுடுவாங்க. இப்போ எனக்கு மாயா வருது பாபா, மாயா வருது பாபான்னு சொல்லின்னு இருப்போம், ஆனால் உலகம் அழியுதுன்னு தெரிஞ்சவொடனே அந்த ஒரு வைராக்கியம் வந்துடும் இல்லையா. ஏன்னா அது இப்போ வந்து மாயா நமக்கு துக்கமும் கொடுக்குது சுகமும் கொடுக்குது, கொஞ்சம் சுகத்தை கொடுத்து அப்படியே துக்கத்தில் இழுக்குது. ஆனால் அந்த நேரத்தில் வெறும் துக்கம் மட்டும் கொடுக்கணும் போது ஒரு வைராக்கியம் வந்துடும். அப்போ ஒரேடியாக நினைவில் ஈடுபட்டுடுவாங்க. ஏன்னா நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்குவாங்க. தங்களுக்குள்ள மிகவும் அன்போடு நடந்துக்கோங்க அப்படின்னு பாபா மிகவும் நன்றாக புரிய வைக்கிறாரு. கோபத்தில் கண்களை காட்டாதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், கோபத்தில் கண்களை காட்டாதீங்கன்னா என்ன அர்த்தம், நம்ம அப்பா அம்மாலாம் இதை பண்ணுவாங்க தெரியுமா, சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க அந்த நேரம் நீங்கள் ரொம்ப சண்டித்தனம் பண்ணீங்கன்னா அப்படி மறைப்பாங்க இல்லையா. ஏன்னா அந்த நேரம் அவங்க சத்தமும் போடக்கூடாது, அதான் பாபா சொல்ற அது கூட நீங்கள் பண்ணக்கூடாதுன்றது. இப்போ எவ்வளோ பெரிய விஷயம், நாடகம் நாடகம் பொறுத்துக்கோங்க, பொறுமை சக்தி வர்றதுக்கு இது ஒரு சான்ஸு. நீங்கள் நல்லா படிச்சிட்டீங்க, எப்படி தெரியும் டெஸ்ட்டு எதுனா தானே தெரியும், அந்த மாதிரி இது ஒரு டெஸ்ட் பேப்பர் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. நேற்று வானில சொன்னார் உங்களுடைய எதிரிகள் தான் உண்மையான நண்பர்கள், ஏன்னா உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்குறாங்க உங்களுடைய சக்தியை வெளிப்படுத்துறதுக்கு இல்லையா. அப்போ பாப்பா சொல்கிறாரு ரொம்ப அன்பாக நடந்துக்கோங்க, கோபத்தில் கண்ணை காட்டாதீங்க, கோபங்கிற பூதம் வர்றதன் மூலம் முகம் ஒரேடியாக மாறிடுது, முகமே மாறும் தெரியுமா, ஒரு சிலருக்குலாம் முகமே சகுப்பாகிடும் தெரியுமா, கோபம் பட்டா ரொம்ப வெள்ளையாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களா, அவங்களுக்குலாம் நல்லா தெரியும். அதான் சொல்கிறார் முகமே மாறி அதை கலரை கூட விட்டுருங்க, முகமே ஒரு மாதிரி ஆகிடும் இல்லையா கோபம் படும்போது. அப்போ பாபா சொல்கிறாரு நீங்கள் அது பாபா சொல்லியிருக்கிறார் கோபப்படும்போது முகம் குரங்கு மாதிரி ஆயிடுதுன்றார் இல்லையா. நாம் குரங்கு மாதிரி முகமுடையவராக ஆகிறதுக்காக வந்திருக்கிறோமா, லக்ஷ்மி நாராயணன் மாதிரி முகமுடையவராக ஆகிறதுக்கு வந்திருக்கிறோமா, லக்ஷ்மி நாராயணார் அந்த கதை கூட நான் சொல்லியிருக்கிறேன் ஞாபகம் இருக்கு இல்லையா. நாரதர் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டு எனக்கு ஹரியுடைய முகம் விஷ்ணு கிட்ட போய் விஷ்ணு ஹரின்னு சொல்லல உங்க ஹரி முகத்தை கொடுங்கன்னு ஹரிக்கு இன்னொரு அர்த்தம் குரங்கு, அவர் குரங்கு முகத்தை கொடுத்தாரு. லக்ஷ்மி வந்து சுயம்பரத்தில் ஒரிஜினல் விஷ்ணுவுக்கு போட்டோன்னே அவருக்கு டவுட் ஆயிடுச்சு, என்ன எனக்கு போகல அப்படின்னோடனே நீ போய் உன் கண்ணாடியில் உன் முகத்தை பாரு, பார்த்தா குரங்கு முகம். அப்போ அதை எதை சொல்கிறாருன்னா ஆத்மா சொல்கிறார் நம்ம ஒவ்வொருத்தருடைய லட்சியம் என்னது, இங்கே ஏதாவது ஒன்றா தான் ஆக முடியும் இல்லை, லக்ஷ்மி ஆனால் நாராயணனை கல்யாணம் பண்ணிக்கும், நாராயணனா லக்ஷ்மி கல்யாணம் பண்ணிக்கும். அப்போ நம்மளுடைய கதை தான் அது. அப்போ அந்த குரங்கு முகன்றது எதை சொல்கிறார், ஆத்மாவுடைய குணங்களை சொல்கிறார். அப்போ லக்ஷ்மி நாராயணன் மாதிரி முகமுடையவர்களாக ஆகணும் அப்படின்னா அந்த அழகு எப்போ வரும்னா சிரிச்ச முகம் இருந்தாலே, ஒரு சிலருக்குலாம் சிரிச்ச முகமாகவே இருக்கும், அவங்க கூடவே நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும், சிடு சிடுன்னு இருக்கிறவங்ககிட்ட யார்கிட்ட பேசணும்னு தோணுமா, தோணாது இல்லையா. அப்போ பாபா சொல்கிறாரு குறிக்கோள் உங்கள் முன்னாடி இருக்குது, நீங்கள் மாறும்போது கடைசியில் காட்சி ஏற்படும். ஸோ லக்ஷ்மி நாராயணனுக்கு கிட்ட நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுடைய காட்சி மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், லக்ஷ்மியாகவே நீங்கள் தெரிய ஆரம்பிப்பீங்க. அப்போ தான் அவங்க யோசிப்பாங்க ஆமாம் இந்த குழந்தைங்களாம் கூப்பிட்டாங்க, குழந்தைங்க தானே உதாசீனப்படுத்தினேன், இப்போ தான் தெரியுது நான் யாரை போய் கோயிலில் ஆத்தான்னு கும்பிட்டனோ அவங்க தான் இவங்க அப்படின்ட்டு கடைசியில் புரிஞ்சுக்குவாங்க. அப்போ பாபா சொல்கிறாரு நீங்கள் மாறும்போது கடைசியில் காட்சி ஏறுது, எப்படி ஆரம்பத்தில் காட்சி ஆரம்பத்தில் இந்த மாதிரி காட்சி ஏற்பட்டுச்சு எல்லாருக்கும், அதே மாதிரி கடைசி சமயத்தில் நிறைய நடிப்பை பார்ப்பீங்க, நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வேட்டையாடப்பட்ட விலங்கின் இறப்பு வேட்டைக்காரனுக்கு மகிழ்ச்சி, கடைசியில் நிறைய காட்சிகளை பார்க்கணும், அப்போ தான் நான் இப்படி செஞ்சிட்டேனேன்னு பச்சாதாபப்படுவாங்க இல்லையா, பிறகு அதுக்கான தண்டனையும் மிக கடுமையாக கிடைக்குது. ஒரு இது ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஓநாய்க்கு திண்டாட்டம் வேட்டைக்காரனுக்கு கொண்டாட்டம் அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா, நரிக்கு திண்டாட்டம் ஆட்டுக்குட்டிக்கு திண்டாட்டம் நரிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே இங்கே என்ன ஏன் அப்படி சொல்கிறாங்க,
ஆட்டுக்குட்டி கடிச்சிருச்சுன்னா நரி என்ன பண்ணும்? அதுக்கு குஷி பசி ஆறிக்கும். ஆனா ஆட்டுக்குட்டியோட நிலைமை திண்டாட்டம் இல்லையா? அந்த மாதிரி கடைசி நேரத்துல என்ன ஆகும்னா எல்லாம் துடிப்பாங்க. வீடு இப்ப மெட்ராஸ் எல்லாம் முழுகிச்சு இல்லையா? அந்த மாதிரி ஆகிறது. அடுத்தது நிறைய ஐந்து விகாரங்கள் விஸ்வரூபம் எடுக்கும். ஸோ அதுக்கிட்ட மாத்தி மாத்தி துடிப்பாங்க. ஆனா அந்த நேரம் நீங்க ஆடாம அசையாம இருப்பீங்க. இன்னும் என்ன ஆகுனா நிறைய பேர் சரீரத்தை விடுவாங்க, வெட்டு குத்துன்னு நடக்கும். ஆனா டக்குன்னு மேல போக முடியாது, தூய்மை ஆனாதான் போக முடியும் இல்லையா? நாம யோகா பண்ணி தூய்மை ஆகுறோம், மற்றவங்க எப்படி திரும்ப தூய்மை ஆவாங்க? தண்டனை அனுபவிச்சு தூய்மை ஆவாங்க. இப்ப நாம எல்லாரும் மேல இருந்த பற்று நீக்கி பாபா கிட்ட மட்டும் புத்தியை இணைச்சிட்டோம். ஆனா மற்றவங்களுடைய புத்தியெல்லாம் இப்ப எங்க இருக்குது? மற்ற மனிதர்கள், மனிதர்களை விட அதிகமாக டிவி மேலே, சாராயத்து மேலே, இதில் தான் இருக்குது. எல்லாமே கட்டாயிடும் கடைசியில். அப்போ துடிப்பாங்க அவங்களுக்கு. அப்போ தான் இது துக்கம் நிறைஞ்ச உலகம்னே தெரியும். அப்போ அவங்க துடிப்பாங்க, நீங்கள் ஆஹா பாபான்னு குஷியில் இருப்பீங்க. அதை தான் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் தான் வேட்டைக்காரர்கள் இல்லையா? அவங்க விலங்கு, சிக்கிக்கிட்ட விலங்கு. அவங்களுக்கு திண்டாட்டம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஆகிடும். அப்போ தான் ஐயோ நான் இது இந்த முயற்சி பண்ணலையேன்னு பச்சாதாபப்படுவாங்க. பிறகு அதுக்கான தண்டனையும் கிடைக்கும். எப்படி கிடைக்குமா? மிக கடுமையாக தண்டனை கிடைக்கும். பாபா வந்து சொல்லி கொடுக்கிறாரு, அதுக்கு மதிப்பு கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். ஏன்னா பாபாவே வந்து சொல்லி கொடுத்துன்னு இருக்கிறாரு, கடவுளே சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா நமக்கு தெரியல, சும்மா அப்படியே படிக்கிறோம், ஃப்ரீயா கிடைக்குதுன்னு தெரியல. ஆனா இந்த பாபாவுக்கு தான் அங்க அவ்வளவு கூட்டம் சிவன் கோயில்ல இல்லையா? இப்ப சமீபமா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சுல்ல, அமாவாசை, இந்த ஊர்ல சிவன் கோயில அலம் மோதுது. ஆனா இங்க சிவன் வந்து அழகா அமைதியா இங்க வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அப்ப அவருக்கு மதிப்பு கொடுக்கலன்னா அவ்வளவு தண்டனை கிடைக்கும். அனைத்திலும் அதிக தண்டனை யாருக்கு தெரியுமா கிடைக்கும்? யாரு விகாரத்தில் செல்கிறார்களோ, அந்த தவறான பார்வை சொன்னாங்க இல்லையா, அந்த விகாரத்துல யார் செல்றாங்களோ அவங்களுக்கு தான் அதிகமான தண்டனை கிடைக்கும். அப்ப அது எவ்வளவு பெரிய பாவம் இல்லையா? யார் விகாரத்தில் செல்கிறார்களோ அல்லது யார் சிவபாபாவை அதிகம் நிந்தனை செய்யறதுக்கு பொறுப்பாகிறாங்களோ அவங்களுக்கு தான் ஞானம் கிடைக்கும். பாபாவோடைய ஞானத்தை கேட்டுட்டு நாம அந்த மாதிரி தவறான பார்வை பார்க்கறோம் அப்படின்னா உலகம் என்ன சொல்லும்? அப்ப பாபாவுக்கு தானே கெட்ட பேரு. என்ன யார் சொல்லி கொடுத்துன்னு இருக்கிறாங்க? இப்ப இதான் சொல்லி கொடுத்தாங்களான்னு கேட்பாங்க கேக்குறாங்க இல்லையா? ஆ, ஸ்கூல்ல அந்த டீச்சருக்கே அப்படி. ஆனா இந்த டீச்சர் என்ன வருது கேக்குறாங்க இல்லையா? அப்ப பாபாவுக்கு நிந்தனை ஆயிடுது. அப்ப அது பாபாவுக்கு நிந்தனை. அப்போ அதுக்கு தண்டனை நமக்கு தான் கிடைக்கும். என்ன தண்டனைன்னா பதவி குறையும். மாயா மிகவும் பலம் வாய்ந்தது. ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்ப இதோ அந்த இதுக்குள்ள வந்து ஒரு பாம்பு பூந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நாம பார்த்துட்டோம், உள்ள போயிடுச்சு. நீங்க எல்லாம் சுத்தி அதை அடிக்கணும்னு இருக்கிறீங்க. எப்படியா இருந்தாலும் அது வெளியே வந்துதானே ஆகணும் இல்லையா? அந்த மாதிரி கடந்த 2500 வருஷமாக இந்த ராவண ராஜ்யத்துல தேக உணர்வுல உங்களுக்குள்ள காமம் கோபம் பற்று பேராச அகங்காரம்ன்ற விகாரம் 2500 வருஷமா உள்ள இருக்குது. இந்த பாம்புகள், விஷ பாம்புகள் கண்டிப்பா வெளியே வந்துதான் ஆகணும். யோகா பண்றீங்க. சோ நமக்கு தான் அந்த கோபத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை, இந்த ஐந்து விகாரத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை அதிகமா வரும் முயற்சி பண்ணீங்கன்னா. வரலன்னா நீங்க முயற்சியே பண்றதில்ல, யோகாவே பண்றதில்லன்னு அர்த்தம். அப்ப கோபம் வருதுன்னா அது முடிஞ்சிருச்சு, அதை பத்தி கவலைப்படாதீங்க. அதுவே கடைசியா இருக்கணும், திரும்ப அது வர விடக்கூடாது. அதுதான் பாபா சொல்றாரு. அப்ப மாயா அந்த அளவுக்கு பலம் வாய்ந்தது. இதை ஸ்தாபனை பண்ணும்போது என்னெல்லாம் நடக்குது? ஆரம்பத்தில் பிரம்ம பாபாவுக்குலாம் அவ்வளோ பிரச்சனை வந்தது. ஏன்னா பாருங்க, பிரம்ம பாபா உடல சிவன் தான் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. அது இங்கே வந்து கேட்குறவங்களுக்கு தான் தெரியும், வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். வெளியில் இருக்கிறவங்க சிவன் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா கேட்பாங்க, பிரதர் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னு தான் கேட்பாங்க இல்லையா? அப்போ அதே மாதிரி பிரம்ம பாபா வெளியில் இருக்கிறவங்க தாதா அப்படின்னு சொல்லுவாங்க, மூத்த சகோதரர், அல்லது தாத்தா அப்படின்னு சொன்னா கூட அந்த தாத்தா என்ன சொல்லி கொடுத்துன்னு இருக்கிறாருன்ட்டு எல்லாரும் போய் உட்காந்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா சிஸ்டர்ஸ் தான் அதிகமாக, எல்லாருமே சிஸ்டர்ஸாக தான் இருக்கிறீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஆயிரக்கணக்கான உங்களை மாதிரி கன்னியாக்கள் தான் வந்திருந்தாங்க. எல்லாம் சின்ன சின்ன பொண்ணுங்க, 12 வயசு அல்லது கல்யாணம் புதுசாக ஆனவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் ஆயிரக்கணக்கில் வந்தாங்க. எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியல, அந்த தாத்தா கிட்ட என்ன இருக்குதுன்னு இத்தனை பேர் போறாங்க அப்படி யோசிச்சாங்க அவங்க.
அப்போ என்ன பண்ணுவார்னா, குழந்தைங்களாம் சிவபாபா வந்து மடியில் உட்கார வச்சு ஊட்டி விடுவார். அப்போ கடவுள் மடியில் கடவுள் குழந்தை தானே, மடியில் உட்கார வச்சு ஊட்டி விடணும்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் புதுசாக வரவங்களுக்கு என்ன தோணும், அட இந்த கிழவன் சின்ன பொண்ணுங்களாம் மடியில் உட்கார வைக்கிறான் தானே தோணும். ஸோ அப்படி பிரச்சனை வந்தது, கேஸ் எல்லாம் போட்டாங்க. அதான் பாபா சொல்கிற சொர்க்கத்தை ஸ்தாபனை ஆக்குறதுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஆ, மாயா தான். ஆனால் அவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது நமக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் நமக்கும் வருது மாயா, பட் அந்த அளவுக்கு கிடையாது இல்லையா. பாபா சொல்கிறேன், நீங்கள் இப்போ தேவதைகளாக ஆகுறீங்க. சத்யுகத்தின் ஆரம்பத்தில் அசுரர்கள் மாதிரியானவங்க யாருமே கிடையாது. ஸோ அசுரர்கள் வர்றது மாயா வர்றதெல்லாம் எந்த யுகத்தில் நடக்குது, எந்த யுகத்தில் நடக்குது, சத்யுகத்தில் நடக்குது. எந்த யுகம், சங்கம யுகத்தில் தான் நடக்குது. இங்கே தான் விகாரம் மனிதர்கள் உங்களுக்கு எவ்வளவு துக்கம் கொடுக்குறாங்க, திருமணம் செஞ்சே ஆகணும்ட்டு பெண்களை அடிக்கிறாங்க. விகாரத்துக்காக பெண்களை எவ்வளவு அடிக்கிறார்கள், பெண்கள் எவ்வளவு அப்பாவி பெண்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது. சன்னியாசிகளால் கூட தூய்மையாக இருக்க முடியலைன்னா பிறகு யார் தூய்மையாக இருந்து காட்டுறாங்க, நாம் இருந்து காட்டுறோம் இல்லையா. வல்ல ராமகிருஷ்ணர் வள்ளலார் இவங்கெல்லாம் கூட கஷ்டப்பட்டாங்க. இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க, இவங்களை குடும்பத்தை விட்டுட்டு வெளியில் போயிருந்தாங்க. ஆனால் நம்ம குடும்பத்தில் இருந்துக்கிட்டே தூய்மையாக இருந்து காட்டுறோம், இதுதான் பெரிய விஷயம் இல்லையா. அப்போ பாபா சொல்கிறாரு, இன்னும் போக போக கண்டிப்பாக எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, எல்லா சாமியாரும் வந்து வரிசையாக உங்களுடைய தரிசனத்துக்கு நிற்பாங்களாம் கடைசியில். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. ஏன்னா எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, தூய்மை இல்லாமல் தேவதை ஆகவே முடியாது. நமக்கு எவ்வளவு பலன் கிடைக்குது அதை இழந்து விடுவீர்கள் என்று நீங்கள் புரிய வைக்கிறீங்க இல்லையா. தூய்மை இழந்தால் எல்லாத்தையும் இழந்துடுவோம் அப்படின்னு புரிய வைக்கிறோம். பகவானுடைய மகா வாக்கியம், காமத்தை வென்றவர்கள் உலகத்தை வென்றவர்களாக ஆகிறாங்க. இப்படிப்பட்ட லக்ஷ்மி நாராயணனாக ஆவீங்க அப்படின்னா தூய்மையாக மாட்டீர்களா என்ன. ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா, லக்ஷ்மி நாராயணன் ஆகிறோம். அதுக்காக இந்த ஒரு பிறவி தான், அதுவும் இன்னும் கூடிய விரைவில் சத்யுகம் வரப்போகுது. ஸோ இருக்கிற அந்த ஒரு 2-3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் எப்போனாலும் முடியும், நமக்கு தெரியாது, இந்த நொடி கூட முடியும். ஸோ இந்த அல்பகால டைமில் மட்டும் உங்களால் தூய்மையாக இருக்க மாட்டிங்களா என்ன. ஏன்னா கடைக்கு போகிறது அந்த மாதிரி பதவி, பெருமாள் கோயிலுக்கு எவ்வளோ கூட்டம் ஓடுது இல்லையா. அப்போ பாபா சொல்கிறாரு, பிறகு மாயையும் அதிகம் பச்சாதாபப்பட வைக்கிது இல்லையா. பாபா என்ன திரும்ப சொல்லியிருக்கிறாரு, ஒவ்வொரு தடையும் வாணி கிளாஸ் எடுக்கும் பொழுது மதுபனில் சிவபாபா வந்து வாணி எடுக்கிறாரு இல்லையா. அது இல்லாமல் மற்றவங்களும் படிப்பாங்க வாணியை, பழைய வாணியை, அங்கேயும் கேமரா இருக்கும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கு 50,000-20,000 பேர், ஸோ எல்லாத்தையும் கேமராவில் பதிவாகுது இல்லையா. ஆனால் என்கிட்ட இருக்கிற கேமராவில் ஒவ்வொருத்தருடைய மனநிலை உட்பட எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குதுன்றேன். ஸோ இதற்கெல்லாம் அப்போ எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லையா. அப்போ என்ன நீங்கள் உட்காரணும், ஆத்மா டயர்ட் ஆகுமா. சரி, அப்போ பாபா சொல்கிறாரு, தூய்மை இல்லாமல் தேவதையாக ஆக முடியாது. பகவானுடைய மகா வாக்கியம், காமத்தை வென்று உலகத்தை வென்றவர்கள் ஆகிறீங்க. இப்படிப்பட்ட லக்ஷ்மி நாராயணன் ஆகிறதுக்காக தூய்மையாக இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பிறகு மாயையும் அப்பாருங்க, 2500 துக்கம்னா என்னன்னே தெரியாத ஒரு அப்படிப்பட்ட செல்வம் நிறைந்தவர்களாக மாறுறதுக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் தூய்மையாக உலகத்தின் மீது பற்று இல்லாமல் இருக்கிறது ஒரு பெரிய விஷயமா. 10 வருஷம் எங்கே, 2500 எங்கே இல்லையா. அந்த கால சக்கரத்திலே பார்த்தீங்கன்னா அது ஒரு 5 நிமிஷம் மாதிரி தான் காட்டுறாங்க சங்கம் யுகத்தை. ஆனால் மாயை என்ன பண்ணிடுது, பாபா என்ன தான் உங்களுக்கு குஷியை கொடுத்து தண்டனை கிடைக்கும்னு பயமுறுத்தி தூய்மை ஆக்கினா கூட மாயா என்ன பண்ணிடுது, அதிகம் பச்சாதாபப்பட வைக்கிது, கட்சியில் துடிக்க வச்சிடுது. உயர்ந்த படிப்பு அல்லவா. ஆனால் ஒவ்வொரு தடவை நீங்கள் மாயா கிட்ட மாட்டும் போது உங்களுக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும், அதான் பச்சாதாபப்பட வைக்கிது. அப்போ மறுபடியும் பாபா அந்த கிளாஸ் எடுக்கும்போது நமக்கு உறுத்தும். அப்போ பாபா சொல்கிறாரு, இது உயர்ந்த படிப்பு அல்லவா, பாபா வந்து சொல்லி கொடுக்குறாரு. குழந்தைங்க இந்த சிந்தனை செய்யறது இல்லை அப்படின்னா பிறகு மாயா அடி கொடுத்துடுது இல்லையா. இப்போ மாயா எத்தனை பேருக்கெல்லாம் அடி கொடுத்துட்டு இருக்குது, கை தூக்குங்க பார்ப்போம். இத்தனை பேர் மாயா கிட்ட உதவாங்கிட்டு இருக்கிறீங்க இப்பவே தான் உதவாங்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அதான் பாபா சொல்றாரு. அப்போ பாபா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாருன்னா இப்போ ஒன்றும் இல்லை,
இப்போ வந்து ஒரு விஜய் வராருன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கிறாருன்னா இப்படி திரும்புவீங்களா நீங்கள் ஆன்னு பார்த்துன்னு இருக்கோம் இல்லையா? அப்போ கடவுளே வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாருன்றது உங்களுக்கு தெரியல, அதனால தான் என்ன ஆகுது, கவனம் அங்கேயும் இங்கேயும் போகுது இல்லையா? அதான் பாபா சொல்கிறாரு, கடவுள் சொல்லி கொடுக்குறாருன்ற சிந்தனை உங்களுக்கு இல்லை, அதனால் மாயா உங்களை அடி வாங்க வைக்கிது. ஏன்னா நடிகர்கள் எந்த மொழிக்கு இறைவனுக்கு முன்னாடி இல்லையா, உங்களை தேவதை ஆக்குறது. அப்போ பாபா சொல்கிறாரு, மாயா அந்த அளவுக்கு உங்களை கவனம் இல்லாதவர்களாக மாற்றிடுது, அகங்காரத்தில் கொண்டுட்டு வந்துடுது, கேட்கவே கேட்காதீங்க, அந்த மாதிரி மாயா உங்களை ஆக்கிடுது. ராஜ்யம் வரிசைக்கிரமமாக படிப்படியாக உருவாகுது அப்படின்னா ஏதாவது காரணம் இருக்கும்ல. அப்போ பாருங்கள், 33 கோடி பேரும் ஒரே, இப்போ ஸ்கூலில் ஒரு சில சமயம் ஒருத்தர் ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க தெரியுமா, ஆனால் ரெண்டு பேர் எடுப்பாங்க, ஆனால் இங்கே ரெண்டு பேர் ஒரே ரேங்கை எடுக்கவே முடியாது. 33 கோடி ரேங்க் கண்டிப்பாக வரும். அப்போ 33 கோடி ரேங்கை வாங்குறதுக்கு பாபாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது யார் தெரியுமா, மாயாதான். மாயாதான் உங்கள் மார்க்கை குறைக்கிது, ஸோ மாயாதான் ஹெல்ப் பண்ணுறாரு. ஆ ஆ அப்போ என்ன பண்ணுவார் பாபா, மாயா போ, ரெண்டு பேரும் சமமாக இருக்கிறாங்க, போ, யார் நிற்கிறாங்க பார்ப்போம். ஒருத்தர் சுத்தமாக ஆடாமல் இருப்பார், இன்னொருத்தரும் ஆடாமல் தான் இருப்பார், இருந்தாலும் ஸ்லைட்டாக மனசாடிச்சுன்னா செகண்ட் ரேங்க் அப்படி பண்ணிவிடும். அதான் பாபா சொல்கிறார். அப்போ அதுக்கு தான் கவனம் இருக்கணும் இல்லையா, அகங்காரத்தில் கொண்டுட்டு வந்துடுது. அப்போ அலட்சியத்தில் வர்றதுனால தானே மாயா கிட்ட மாட்டிடுறோம். அப்போ பாபா சொல்கிறார், வரிசைக்கிரமமாக பதவி உருவாகுதுன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா. இப்போ உங்களுக்கு கடந்த கால நிகழ்கால எதிர்கால ஞானம் கிடைக்குது அப்படின்னா எவ்வளோ அதிகமாக கவனம் கொடுக்கணும். கடந்த கால ஞானம் என்ன கிடைக்குது நமக்கு, தேவதையாக இருந்தீங்க, நிகழ்காலத்தில் பாபாவுடைய குழந்தைங்க, அதுக்கு இன்னொரு பேர் என்னது, பிராமணர்கள், பிரம்மகுமார் குமாரிகளாக இருக்கிறீங்க, எதிர்காலத்தில் என்ன ஆவீங்க, தேவதையாவீங்க. அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு கவனம் கொடுக்கணும், அகங்காரம் வந்துச்சு அப்படின்னா செத்துட்டாங்கன்னு அர்த்தம்ன்றது. எப்படி சூப்பராக சொல்கிறார் இல்லையா பாபா, அப்படிதானே, அகங்காரம் வந்துச்சுன்னா பாபா விட்டோம், இறந்தார்கள், அகங்காரம் வந்தது என்றால் இறந்தார்கள். மாயை ஒரேடியாக ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவங்களா ஆக்கிடுது. பாபாவுக்கு அவமரியாதை நடந்துச்சு அப்படின்னா பாபாவை நினைவு செய்ய முடியாது இல்லையா. அப்ப பாபா சொல் ஸ்ரீமத்தை மீறிட்டு நீங்க போய் கோபப்பட்ட உடனே போய் யோகா உட்கார்ந்து பாருங்களாம், வரவே வராது. எல்லா விகாரமுமே அப்படிதான், டிவி பார்த்துட்டு போய் உட்காருங்களாம், வராது. ட்ரை பண்ணியிருக்கிறீங்களா, சரி ட்ரை பண்ணுங்க இன்னைக்கு, அதுக்காக போய் டிவி முன்னாடி உட்காந்துறாதீங்க, ஏந்திரிக்க மாட்டீங்க அப்புறம். சரி நல்லது, பாபா முடிச்சுட்டாரு, பாபாவுக்கு வணக்கம் சொல்லலாம். நீங்கள் சொல்ல வேண்டாம், சொல்ல வேண்டாம், கடைசி லைன் மட்டும் சொல்லுங்கள். இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம், உங்களுக்குள்ள மிகவும் அன்பா நடந்துக்கணும், அதுதான் மெயினா இன்னைக்கு சொன்னார் இல்லையா, கண்ணை காற்ற அளவு கூட கோபம் இருக்கக்கூடாதுன்றது. ஆனா அது பெரிய விஷயம், ஆனா உங்களுக்கு தான் அப்படியே நோண்டி பார்க்கும் மாயா கோபத்தை கொடுக்குற மாதிரி இல்லையா. ஆனா நாம புரிஞ்சுக்கணும் அது மாயா அப்படின்ட்டு. ஒருபோதும் கோபத்தில் வந்து ஒருத்தர் மற்றவங்களுக்கு கோபத்தோடு கண்களை காட்டக்கூடாது. சொல்லுவாங்களே அவன் மூஞ்ச காட்டுறான் அப்படின்னு சொல்லுவாங்களே கோபப்படும்போது. அப்போ பாபாவை அவமதிக்கூடாது, அதனால் நீங்கள் அவனை அவமதிக்கலை, யார் அவமதிக்கிறீங்க, பாபாவை அவமதிக்கிறீங்க. மதிப்போடு தேர்ச்சி அடைகிறதுக்காக புத்தியை படிப்பின் மீது தான் எப்பயும் வைக்கணும். உயிரோட்டம் உள்ள லைட் ஹவுஸ் ஆகணும். லைட் ஹவுஸ்னா என்னது, கலங்கரை விளக்கு, அது என்ன பண்ணும், கடல்ல எல்லா வழி தெரியாத கப்பலுக்கெல்லாம் வழிகாட்டும். அந்த மாதிரி எல்லா உலகமெல்லாம் சரி சரின்னு நினைச்சதெல்லாம் தப்பாயிட்டே இருக்குது, அதனால தான் துக்கத்தை அனுபவிக்கிறாங்க. அப்ப இவங்க இந்த குழந்தைங்க சொல்ற வழிதான் சரி அப்படின்னு உங்க நடத்தையின் மூலமாக உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அந்த மாதிரி வழிகாட்டுங்க. அடுத்தது நீங்க உயிருள்ள லைட் ஹவுஸ் இல்லையா, இரவும் பகலும் புத்தியில இந்த ஞானம் சுத்திக்கிட்டே இருக்கணும்.
அப்படின்னு சொல்றாரு. பாபா இன்னைக்கு வரம் கொடுக்கிறாரு, சர்வ சக்திவானின் துணையின் நினைவின் மூலம் பிரச்சனைகளை தூரமாக விரட்டக்கூடிய பரமாத்மாவின் அன்பிற்குரியவர்களாக ஆகுங்கள். சர்வசக்திவான் யாரு? அவர் நமக்கு என்னவா இருக்கிறாரு? அப்பா மட்டும் இல்லை, எல்லா உறவுகளும். ஸோ எல்லா உறவுகளையும் துணையாக அவரை நீங்கள் வச்சுக்கிறதன் மூலம் அவர் துணையாக என் கூடவே இருக்கிறாரு அப்படிங்கிற நினைவில் உங்கள் பக்கத்தில் யார் உட்காந்துன்னு பாபாவையா பார்க்குறீங்க திரும்பி இல்லையா? அப்போ பாபாவை தான் பார்க்கணும். அந்த ஞாபகத்தின் மூலம் பிரச்சனைகளை தூரமாக விரட்டக்கூடிய பரமாத்மாவின் அன்புக்குரியவர்களாக ஆகுங்க அப்படின்னு பாபா சொல்லுங்க. அப்போ பாபா துணையாக இருக்கிறாரு அப்படின்னா பாபா பார்த்துக்குவார் இல்லையா? அப்போ நீங்கள் போய் பிரச்சனையை மாற்றணும்னு துடிக்க மாட்டீங்க, பாபா நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நாம் போனோன்னா பிரச்சனை இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஒரு விஷயத்தை மாற்றணும்னு நினச்சா இப்போ பாபாவை அனுப்பிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை தானாக உங்களை விட்டு ஓடி போயிடும். அப்படிப்பட்ட குழந்தைங்க தான் பாபாவுக்கு பிரியமானவர்கள், அந்த மாதிரி அன்புக்குரியவர்களாக ஆகுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். இதுக்கு விளக்கம், எந்த குழந்தைங்க பரமாத்மாவுடைய அன்புக்குரியவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க தனக்கு பிடித்தமானவர்களை எப்பவுமே கூடவே வைத்திருப்பார்கள், அதனால பிரச்சனைகள் முன்னால் வர்றதே கிடையாது. பாபாவுக்கு அன்புக்குரியவர்கள் அப்படின்னா அன்புக்குரியவங்க கூடவே தானே எப்பயுமே இருப்போம். அப்போ எப்பயுமே பாபா கூடவே இருப்பீங்க. அப்போ பாபா கூட இருந்தால் பிரச்சனை வருமா? வருமா வராதா? வராது இல்லையா? அப்போ பிரச்சனை வருதுன்னா நீங்கள் யார் கூட இருக்கிறீங்க? யார் கூட வர்றீங்க? யார் கூட இருக்கிறீங்கன்னு அர்த்தம் மாயா கூட இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ பாபா கூட இருந்தீங்கன்னா பிரச்சனை உங்கள் முன்னாடியே வராது. யாருடன் சுயம் சர்வசக்திவான் பாபாவே இருக்கிறாரோ அவங்களுக்கு முன்னாடி பிரச்சனைகள் நிற்கவே முடியாது. பிரச்சனை எங்கே வருதோ அங்கேயே நீங்கள் அழிச்சிட்டீங்க அப்படின்னா அது வளராது. அப்போ எப்படி அழிக்கிறது? பாபாவுடைய நினைவின் மூலமாக. பாபா நீ என் கூட இருக்கிற, நீ அதை பார்த்துக்கணும்னா அடுத்த செகண்டே அது அழிஞ்சிடுதுன்றாரு. அழிச்சிட்டா வளராது தானே இல்லையா? ஒரு செடி முள்ளு செடி இருக்குதுன்னா செடியில் டக்குன்னு அழிச்சிட்டிங்கன்னா வராது, விட்டுட்டிங்கன்னா தான் அது வளர்ந்துடும். அதுமாரி அப்பயே நீங்கள் அழிச்சிட்டிங்க பாபா துணையோட அப்படின்னா அது வளராது. அதனால் இப்போ பிரச்சனைகளின் பிறப்பினுடைய கட்டுப்பாட்டை செய்யுங்கள், சம்பூர்ண தன்மையை அருகில் கொண்டு வர வேண்டும் மற்றும் பிரச்சனைகளை தூரமாக விரட்ட வேண்டும் என்பதை நினைவில் வையுங்கள். பாருங்க, பிரச்சனைகளின் பிறப்பினுடைய கட்டுப்பாட்டை செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. மனிதர்களுடைய பிறப்பு கட்டுப்பாடு செய்யறதுக்கு சயின்ஸ் என்னென்னமோ பண்ணுது, ஆனால் மனிதர்களும் குறையில பிரச்சனையும் குறையில இல்லையா? நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகமாகிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணால் இந்த பிரச்சனைகளின் பிறப்புகளுடைய கட்டுப்பாட்டை செய்யுங்க. எப்படி செய்யறது? பாபா என் கூட இருக்கிறாரு, பாபா நீ பார்த்துக்கோ, நான் அதில் தலையிடவே மாட்டேன், நான் என்னுடைய வேலை உன்னை நினைவு செய்யறது தான் அப்படின்னா பிரச்சனையிலேருந்து நீங்கள் விலகிட்டீங்க, அவ்வளோதான். உங்களை பொறுத்த வரைக்கும் அது அழிஞ்சிருச்சு, பிரச்சனை தானாக கண்டிப்பாக சால்வ் ஆகிடும். எந்த பிரச்சனை இருந்தாலும் எப்படியும் சால்வ் ஆகி தானே ஆகணும். அப்போ அப்படி எதா இருந்தாலும் பாபா பார்த்துக்கோ, எல்லாத்துலேயும் என் நன்மைக்காக தான் நடக்குது அப்படின்றது தான் சம்பூர்ணத்தன்மை. சம்பூர்ணம்னா என்னது? முழுமைத்தன்மை. அந்த முழுமை தெய்வீக குணங்கள் முழுமைத்தன்மை அருகில் கொண்டுட்டு வரணும், பிரச்சனைகளை தூரமாக விரட்டணும் அப்படின்னு நீங்கள் எப்பயுமே நினைவில் வச்சிருங்க இல்லையா? லக்ஷ்மி நாராயணன் ஆகிற அந்த ஸ்டேஜ் கிட்ட வரணும், அதே நேரத்தில் பிரச்சனைகளை தூர விரட்டணும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? பிரச்சனை கிட்ட கூப்பிட்டுக்கிறோம், சம்பூர்ணத்தன்மை தெய்வீக தன்மையை எட்ட துரத்தி விட்டுறோம் இல்லையா? ஸோ அப்போ அதை ரிவர்ஸாக மாற்றினா என்ன பண்ணும்? பாபாவை பக்கத்தில் உட்கார வச்சுக்கணும் எப்பயுமே. நீங்கள் பஸ்ஸில் போகட்டும், ஸ்கூலில் இருக்கட்டும், எப்பயுமே. சரி, ஸ்லோகன், மற்றவங்களுக்கு பிடித்தமானவர்களாக ஆகிறதுக்கு முயற்சி செய்யாதீங்க, விடுபட்டவர்களாக ஆகிறதுக்கு முயற்சி செய்யுங்க, தானாகவே பிடித்தமானவர்களாக ஆகிடுவீங்க. எப்படி? சூப்பர் இல்லையா? செம சூப்பரான ஸ்லோகன் இது. இப்போ நாம் மற்றவங்களுக்கு பிடிச்சவங்களாக ஆகணும் அப்படின்னு நாம் முயற்சி செஞ்சு எல்லாத்துலேயும் ஜெயிச்சிடுறோமா? ஜெயிக்கலை. ஆனால் அதுலேருந்து நீங்கள் விடுபட்டீங்கன்னு வச்சுக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு உங்களை பிடிக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டீச்சர் வராங்க, அப்பா அம்மா சரி டீச்சர் யாரோ ஒருத்தவங்க வந்து
நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு, நீ ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், என்ன இப்படி பண்ணுற, ஹோம்ஒர்க்கே பண்ணல, போன வருஷம்லாம் நீ எப்படி படித்த, நொய் நொயின்னு அப்படி இருக்கிறவங்கள பிடிக்குமா? அதை விட்டு அவங்க ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, நீங்கள் செய்கிறீங்களா பார்க்குறாங்க, செய்யல சரி நாளைக்கு பண்ணுங்க அப்படின்னு விட்டுறாங்க. யாரை பிடிக்கும் நமக்கு? ரெண்டாவது இருக்காங்க. ஏன்னா அவங்க விடுபட்டவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா உங்களை மாத்துறது அவங்க பொறுப்பு இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். சொல்கிறது மட்டும்தான் அவங்க வேலை, மாறுறது உங்கள் அதிர்ஷ்டம். அதே மாதிரி தான் இங்கேயும். அது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் தலையில் தூக்கிக்காதீங்க, பாபா தலையில் வச்சிடுங்க. நம்ம தலையில் இருந்தால் அது குப்பை தொட்டி நம்மளை பறக்கவே விடாது, நம்ம பறந்துக்கிட்டே இருக்கணும், ஆத்மா லேசாகி இருக்கணும்னா. அதனால் பாபா சொல்கிறார், மற்றவங்களை பிடிச்ச மாணவர்களாக இருக்கிறதுக்காக இதை பண்ணும் அதை பண்ணணும்னு பண்ணாதீங்க. ஏன்னா ஏதோ ஒரு டைமில் கண்டிப்பாக அதிருப்தி ஆகிடுவாங்க. இவ்வளோ நாள் நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஒரே ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி செஞ்சீங்க பாருங்க, அதுதான் ஞாபகம் இருக்கும். ஏன்னா மனித மனம் அப்படி தான் வேலை செய்யும். அதனால் அதை விட்டுருங்க, நீங்கள் எல்லாத்துலேருந்தும் விடுபட்டுருங்க, அவங்கள தான் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு பாபா முரளியை முடிச்சிட்டார். ஓகேவா? இப்போ பாபா என்னென்ன சொல்கிறார் அப்படின்னு நீங்கள் தான் இப்போ சொல்ல போகிறீங்க. ஓகேங்களா? சரி சரி, பாபா என்னென்ன சொன்னார் சொல்லுங்கள். ரெண்டு பேர் உழந்தவர் யார் என்ன, பாபா ஒன்று, அப்புறம் தேவதைகள், அப்புறம் ஸ்னோகம் சொன்னாங்க. அது வந்து மற்றவங்க வந்து நாம் வந்து மற்றவங்க பிடிச்ச மாதிரி கூடாது, நம்ம விலகிட்டோன்னா மற்றவங்க தான் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வருவாங்க. பாபா எப்பயும் உயிர்வான எடுத்துட்டு தான் இருப்பாங்க, நம்மளும் உயிர்வான எடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ கீழே வந்துட்டோம், நம்மளை உயிர்வான எடுத்து கொண்டு வரதான் முயற்சி பண்ணுறாங்க பாபா. பாக்கியசாலினா வந்து இப்போ தேவதைகள் நாராயண லட்சுமி நாராயணன் குணத்தில் மற்றவங்க கிட்ட அன்பை தரவங்க பாக்கியசாலி. துர்பாக்கியசாலினா அந்த மாதிரி மற்றவங்க கிட்ட அன்பை தராதவங்க தான் துர்பாக்கியசாலி. காமம் கோபம் பேராசை பற்று அலங்காரம் அதுலேருந்து விடுபட்டாதான் பாபா கிட்ட முதல்ல போக முடியும் அப்படின்னு. அதில் ஏதாவது ஒரு இதுலேயாவது நம்ம விடுபட்டோன்னா பாபா கிட்ட போக முடியாது. மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்றைக்குமே நடந்துக்க கூடாது. அவங்களுக்கு இதுன்ற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு நம்ம ரொம்ப பிடிக்கும். விடுபட்டு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள பிடிக்கும். நம்ம இப்போ வந்து நம்மளுக்கு வந்து கடந்த கால நிகழ்கால எதிர்கால ஞானம் கிடைக்கிறது அப்படின்னா நம்ம ரொம்ப கவனம் சொன்னாங்க. அதுக்கப்புறமா நாம் வந்து ஆத்மா நினைக்கணும், அதுக்கப்புறமா பாபாவை நினைக்கணும். இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் நினைக்கணும், மற்ற மூணு இதாக பார்த்தோன்னா இது குற்றப்பார்வையே இருக்கக்கூடாது. அதுதான் மெயின் இல்லையா? இன்னைக்கு சூப்பராக சொன்னார், குற்றப்பார்வை இருந்துச்சுன்னா ஞானம் தாரணை ஆகலை, பதவி சரியாக கிடைக்காது அப்படின்னு புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. பாபாவே சுயம் பகவானே நமக்கு சொல்லி கொடுக்குறோன்னா எவ்வளவு கவனம் கொடுக்கணும் இல்லையா? யார் கொடுக்குறாருன்ற ஞாபகம் இல்லை. சரி, இப்போ நம்ம யோகா பண்ணலாம். இன்னொரு பாயிண்ட் சொல்றீங்களா? சரி சொல்லுங்க. நாம எந்த வேலையை செஞ்சாலும் நான் பாபா தான் செய்றாங்க, நான் ஒரு செயற்கை கோள் தான் அப்படின்னு நினச்சிட்டு செய்யணும். இப்போ ஐந்து விகாரங்கள் இருக்கிறவங்க வந்து இது போக முடியாது, கடைசி நேரத்தில் வந்து வெட்டு குத்த அப்படிலாம் நடக்கும். ஆனால் அப்பயும் அவங்க உடல்ல இருந்து அந்த ஆத்மா வெளியே வந்துடும், ஆனாலும் மேலே போகாது. ஏன்னா அவங்க கிட்ட தூய்மை இல்லை இருக்காது. அப்போ வந்து எப்படி சொல்லி நம்மளா இருந்தால் இந்த ஞானத்தை மூலம் தூய்மை ஆகிட்டு மேலே போகலாம். ஆனா அவங்க வந்து தண்டனை மூலம் அனுபவிச்சு தூய்மையாக இருக்காங்க. சரி, இப்போ யோகா பண்ணலாம்.